யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜூலை மாத ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம். கோச்சார கிரகங்கள் அமர்வு வச்சு தான் நம்ம வந்து ராசி பலனை கணிக்கிறோம். இப்போ பலனுக்குள்ளே போயிடலாம். ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது மேஷ ராசியில் செவ்வாயுடைய அமர்வு இருக்குது. சுயஸ்தானம், அதாவது சுய வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதன் அமர்வு அப்படின்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக தடைப்பட்டுக்கிட்டே இருந்த காரியங்கள் எல்லாத்தையுமே இப்போ வந்து சரி செய்கிறதுக்குண்டான நேரம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக நம்ம பிளான் பண்ணி போக முடியாத இடங்களுக்கு இப்போ போகிறதுக்குண்டான டைம் அப்படின்னு சொல்லலாம். வேலை சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இல்லைன்னா குடும்பத்துக்காக சில விஷயங்களுக்காக நம்ம மெனக்கெட்டு போகணும், பிரயாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ராசிநாதன் அமர்வு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சிறப்பாக செய்ய வழிவகை செஞ்சு கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய தோய்வுகள் அப்படின்றது அப்படியே நிலைமை தலைகீழாக மாறும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பு ஜாஸ்தியாக போட வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். அதிகமாக நமக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் எதுவும் இல்லாத மாதிரி இருக்குது. வேலை நம்ம செஞ்சோம், நம்மளை யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் கூட கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரியான மைனஸ் எல்லாம் மாற்றி நெகட்டிவ் எல்லாம் போய் பாசிட்டிவ் வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய அமர்வு இருக்குது. குரு வந்து குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல குடும்பத்துக்குள்ளே பொறுப்புகள் அதிகமாகும், மதிப்பு மரியாதை கூடும். அதே மாதிரி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எடுத்துக்கவே எடுத்துக்கல, நம்மளை கணக்குலேயே வச்சுக்காமல் எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா பொறுப்புகளையும் நம்ம கையில் கொடுக்குற மாதிரியான ஒரு நிலைமை அப்படின்றது வரும். குடும்பத்துக்காக மெனக்கெட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நாமளே இறங்கி செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல மாற்றம் அப்படின்றது வரும். வேலையில் மாற்றம் வரும், தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் வரும். என்னென்னு பார்த்திங்கன்னா சுக்கரனோட வீட்டில் குருவுடைய அமர்வு இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு ரொம்ப நல்ல பலன்களை ஈர்த்து கொடுக்கறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கும். தனஸ்தானம் அப்படிங்கிறதுனால நமக்கு உத்தியோக உயர்வுக்காக காத்திருந்த நபர்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்பான வேலைக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணவங்களுக்கெல்லாமோ அந்த வாய்ப்பு வரத்துக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க படிப்புக்காக செய்யக்கூடிய செலவுகள் அப்படின்றது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அதில் மகிழ்ச்சி அப்படின்றது கண்டிப்பான முறையில் இருக்கும். பண வரவுகள் ஈக்குவலாக இருந்தாலும் வரவுக்கேற்ற செலவு அப்படின்றது கண்டிப்பான முறையில் இருக்கும். அடுத்து மூன்றாம் வீடு. மூன்றாம் வீடு தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மற்றும் சுக்கரன் அமர்ந்திருக்கு. தைரியஸ்தானத்தில் நமக்கு சூரியன் உட்காந்துருக்கு அப்படின் பொழுது கொஞ்சம் தைரியம் கூடுதலாக இருக்கும், நமக்கு சின்ன கர்வம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட உண்டு. ஏன்னா சூரியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசிக்கு மேஷ ராசியில் உச்சம் பெறக்கூடியது வந்து சூரியன். அதே சமயத்தில் கிரகங்களின் நாயகன் அப்படிங்கிறதுனால நம்மளால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை மனசில் இருக்கும். பக்குவம்ன்றது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். அரசு சார்ந்த விஷயங்களில் இருந்த தோய்வுகள் அப்படின்றது மாறும். ரொம்ப அலைக்கழிப்புகளாக இருக்குது, ஒரு விஷயம் நடக்கணும்னு நம்ம போகிறோம் ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் மாறி உங்களுக்கு எதுக்காக நீங்கள் வந்து அரசு அலுவலர்களை தேடி போகிறீங்களோ அந்த விஷயங்கள் சுமூகமாக நடக்கிறதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். கூடவே இருக்கக்கூடிய சுக்கரன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவுகளை ஈர்த்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். புதனோட வீடு அப்படிங்கிற காரணத்தினாலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பண வருவாய்கள் அப்படின்றது தங்கு தடையில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அறிவு கூர்மை அதிகமாக மாறுறது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த கல்விகள் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் அதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன் மற்றும் சுக்கரன் இணைவு அப்படின்னு பார்த்திங்கன்னா பலவிதமான நன்மைகளை கொடுக்கும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பகை கிரகம் தானே, எப்படி கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. உட்கார இடம் பொறுத்து தான் நமக்கு பலன்கள் அப்படின்றது உண்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சகோதர வழியில் அன்பு பாசம் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நமக்கு வர வேண்டிய பாக பிரிவினைகள்லாம் சுமூகமாக வரத்துக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நான்காம் வீடு. நான்காம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இங்கே வந்து புதனுடைய அமர்வு இருக்குது. சுகஸ்தானத்தில் புதன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பணம் திடீர்னு அதிர்ஷ்டமாக வர்றது, எதிர்பாராத அளவில் வரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள், அரியர் வந்து நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம், அரியர் பணம் வரத்துக்குண்டான வாய்ப்பு, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமாக ஏதோ ஒரு லாபம் வருது அப்படின்னிங்கன்னா அதெல்லாமும் இந்த மாதிரி சூழ்நிலை தான் வரும். தொழில் செய்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அளவில் திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்குண்டான காலமாகவும் இருக்கும். பிள்ளைகள் வழி பெருமை சேர்க்கறது அப்படின்ற விஷயமும் இந்த புதனுடைய அமர்வு அப்படின்றது ஏற்படுத்தி கொடுக்கும். தாயார் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தாயார் வந்து பார்த்திங்கன்னா அன்பும் ஆதரவும் தெரிவிப்பாங்க. அவங்க வழியிலிருந்து நமக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்கணும்னா தடைகள் ஏதுமின்றி நமக்கு கிடைக்கிறதுக்குண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும். கடக ராசி அப்படிங்கிறதுனால எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் வரத்துக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு அப்படின்ற காரணத்தினால நமக்கு தாயாருடைய உறவு அப்படின்றது ரொம்ப நல்ல சுமூகமாகவே போய்கிட்டு இருக்கும். வாக்குவாதங்கள் தவிர்க்கப்படுற காலம் அப்படின்னு சொல்லலாம்.
ஆறாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய்ஸ்தானம் மற்றும் எதிரிஸ்தானம். இங்கே கேதுவுடைய அமர்வு இருக்குது. கேது வந்து பார்த்தீங்கன்னா நோய்ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன மாதிரி பலன் பார்க்கும்போது அலர்ஜி சார்ந்த பிரச்சனைகள் வரும், சரும வியாதிகள் வர்றது, அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டது ஒத்துக்காமல் போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர் பிரச்சனைகளாக போய்கிட்டுருக்கும். இதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இந்த பிரச்சனை தீர்றதுக்கு கேதுவுடைய நகர்வு வரைக்கும் கண்டிப்பான முறையில் பொறுமையாக இருந்தது ஆகணும். அதனால் உணவு கட்டுப்பாடுன்றது கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது நோய்ஸ்தானம் முடிஞ்சது. எதிரிஸ்தானம், எதிரி அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு கேது எதிரிஸ்தானத்தில் இருந்தால் நமக்கு மறைமுக எதிரிகள் எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டப்படும். அதே சமயத்தில் இது நெகட்டிவ் கிரகம் அப்படிங்கிறதுனால நெகட்டிவாக நம்மளை பற்றி வெளியே யாராவது சொல்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க முகத்திரை கிழிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, தன்னால் நகர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். அதனால் ஆறாம் வீட்டு கேது அப்படின்னு பார்க்கும்பொழுது உடல்நிலை ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் எதிரிகள் பயம் நமக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்து 11ஆம் வீடு லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய அமர்வு இருக்குது. பொதுவாகவே லாபஸ்தானத்தில் சனி அமர்ந்தால் மேஷ ராசிக்காரர்களுக்கு வள்ளல் போல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களால் வந்து சுயமாக சம்பாதிச்சு அதற்குண்டான அந்த பொருளை எடுத்து வைக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறது, லாபம்னு சொன்னாலே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தானே. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு, நீங்கள் எதிர்பார்க்காத பரிசு பொருட்கள் வர்றது, பண ரீதியான முன்னேற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் வந்துக்கிட்டு தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன நம்ம சம்பாத்தியத்துலேருந்து எடுக்கலையே அப்படின்ற ஒரு தாக்கம் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள், வெளியிருந்து வர வேண்டிய பாக்கிகள் எல்லாமே வசூலாகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். செய்தொழில் செய்கிறவங்களுக்கு லாபத்தில் வந்து சனி உட்காந்துருக்கு அப்படின்னா கர்மகாரகன் அங்கே உட்காந்துருக்க காரணத்தினால தொழில் முன்னேற்றம் நியாயமான முறையில் நடக்கப்படும், ஆவரேஜான இம்ப்ரூவ்மெண்ட் போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சின்ன கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் இந்த மாதிரி கிரகங்களுடைய அந்த கோச்சார அளவில் சுற்றுப்பாதையில் வரும்போது சனியோட தொடர்பு கொள்ளுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு லாபம்ன்றது அதிகபட்சமாக வரதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் லாபத்தில் சனி இருக்குது ரொம்ப மெல்ல மெல்ல போகுதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம், உங்களுக்கான வருமானம்ன்றது கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். அடுத்து 12ஆம் வீடு. 12ஆம் வீடு விரயஸ்தானம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோட அமர்வு இருக்குது. விரயஸ்தானத்தில் ராகு இருக்குது அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே இருக்க வயதானவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு வரலாம், அவங்களை கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க. மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நமக்காக வாங்குகிறோமோ அடுத்தவங்களுக்காக வாங்குகிறோமோ மருந்து மாத்திரைகளுக்காக செலவு பண்ணுற சூழ்நிலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ராகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி மன உளைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும், அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. எப்பயுமே ராகு கேது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டில் இருக்குன்னா மௌன விரதங்கள்லாம் அதிகமாக இருக்கணும். இதை நீங்கள் இருக்கிற பட்சத்தில் நம்ம பேசாமல் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கிரகங்களுக்கு ரொம்பவே வந்து குளுமையாயிரும். அதனால் என்ன பண்ணும், நம்மளுடைய உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கும். மௌன விரதம் டெய்லியோ இல்லைனா வாரத்தில் ஒரு தடவையோ ஒரு மணி நேரம்னு கணக்கு வச்சு நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பழக்கமும் ஆகிடும். அதே சமயத்தில் ராகு கேதுவோட பீடிகையிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். இந்த மாதத்திற்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. அதிகமாக நீங்கள் சிகப்பு வனத்தை பயன்படுத்துறது உங்களுடைய தடைகளை நிவர்த்தி செய்யும், ஆரோக்கிய முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 1ஆம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் குருவுடைய அமர்வு இருக்குது. சுயஸ்தானம், அதாவது ராசியில் குரு அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இது நாள் வரைக்கும் பல விஷயங்களுக்காக போராடிக்கிட்டே இருந்தது, மரியாதைக்காக போராடினது, இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே இப்போ தான் நமக்கு சிறப்பாக கிடைக்குது அப்படின்றத நீங்கள் ஒத்துக்க தான் வேணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோம்னா உங்கள் பேச்சை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை பெருசாக மதிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது சிலருக்கு சிலருடைய கிரக அமைப்புகள் மதிப்பு மரியாதை இருந்து தான் இருக்கும். லாஸ்ட் 1 இயராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேருக்கு எந்த ஒரு மரியாதை கிடைக்கல, வேலை பார்க்குற இடத்துலையும் பெருசாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு நினச்ச நபர்களுக்கெல்லாம் குருவுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது சிறப்பான நன்மைகளை கண்டிப்பான முறையில் செய்தே தீரும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்குது. ஸோ குருவுடைய பார்வைப்படுற இடங்களும் பார்த்தீங்கன்னா புனிதமடையுது. அதனால் பலவிதமான திருப்பு முனைகள் அப்படின்றது லைஃப்பில் ஆரம்பமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்க்கலாம். மதிப்பு மரியாதை உயர்றது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்கான முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைகிறது, லோனுக்காக காத்திருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு திறமையாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அலைக்கழிப்புகள் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம்.
இரண்டாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். இங்கே சூரியன் மற்றும் சுக்கரன் அமர்ந்திருக்கு. அதாவது குடும்பஸ்தானத்தில் வந்து சூரியன் அமர்ந்திருக்குன்னா பொறுப்புகள் ஏற்கப்படும். அதாவது உங்கள் தலைமையில் எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி தந்தைக்கு பிறகு உங்களுடைய ஸ்தானம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். குடும்ப தலைவராக நீங்கள் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மெயின்டெனன்ஸ் பவர் அப்படின்றது நல்லாவே கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துலையும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சூரியனுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசு சார்ந்த விஷயங்களில் எந்த முன்னேற்றமுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உயர் பதவிக்காக காத்திருக்க நபராக இருந்தால் உங்களுக்கு உயர் பதவின்றது நிச்சயமாக கிடைக்கக்கூடும். சுக்கரனுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது பண ரீதியான முன்னேற்றம் தனத்துக்கான விஷயம் அப்படிங்கிற காரணத்தினால தனஸ்தானத்தில் சுக்கரன் அமர்வு அப்படின்னா நமக்கு கண்டிப்பான முறையில் பண வரவுகளை ஈர்த்து கொடுக்கறதுக்குண்டான காலகட்டமாக இருக்கும். வேலையிலிருந்து இருக்கலாம் அப்படின்னா அதிர்ஷ்டவசமாக இருக்கலாம், அப்படியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகிறது, அதுக்கப்புறம் பரிசுகள் கிடைக்கிறது, பாகப்பிரிவினை மூலமாக வர்றது, இடம் சார்ந்த விஷயங்களில் விற்று அதிலிருந்து பணம் வர்றது, ரொம்ப நாளாக விற்க முடியாத இடங்கள் விற்கப்பட்டு அதிலிருந்து உங்களுக்கு பண வருவாய்கள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு சுக்கரனால் நடக்கக்கூடிய ஒரு காரகத்துவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து உங்களுக்கு இரண்டாம் வீடு தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் இந்த இரண்டு கிரகங்கள் சேர்ந்து பலவிதமான முன்னேற்றங்கள் அப்படின்றது நிச்சயமாக கொடுத்தே தீரும். அடுத்து மூன்றாம் வீடு. மூன்றாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய அமர்வு இருக்குது. முதல்ல கூட பிறந்தவங்களுடைய அன்பு ஆதரவு அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அவங்களால அனுகூலம் அப்படின்றது உண்டு. சகோதரஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடன் பிறப்புகளால் இருக்கக்கூடிய பிரிவுகள் எல்லாம் நீக்கப்பட்டு இதுக்கப்புறம் திருப்பி ரீயூனியன் ஆகிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பான முறையில் உண்டு. அதே மாதிரி தைரியஸ்தானத்தில் புதன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிய கிரகம் அப்படின்றதுனால தைரியம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோன்னா கொஞ்சம் பொறுமையாக செய்யக்கூடிய நபர்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள். கோபமாக பேசினாலும் எப்படி பேசினாலும் பதட்டம் அப்படின்றது அவங்கக்கிட்ட எப்பவுமே இருக்கக்கூடியது தான். மூன்றாம் வீட்டில் புதன் இருக்கிற பட்சத்தில் சின்ன பிள்ளைத்தனமான குணங்கள்லாம் ஏற்படும். இப்போ எதுக்கு செய்யணும்னு தள்ளி தள்ளி போடுவோம் ஒரு ஒரு விஷயத்தை, அதில் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கோங்க. பண ரீதியான விஷயங்களில் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். தைரியஸ்தானத்தில் புதன் இருந்தால் வரட்டும் பார்த்துக்கலான்னு செலவு அதிகமாக செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதில் கொஞ்சம் மைண்டை வச்சுக்கோங்க, செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஐந்தாம் வீடு. ஐந்தாம் வீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா புத்திரனுக்காக காத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கல, ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பான முறையில் அந்த பாக்கியம் கிடைக்க போகுது. அதே மாதிரி நமக்கு வந்து அஞ்சில் கேது உட்கார்ந்துருக்கிற காரணத்தினாலேயே பலவிதமான மன தடைகள்லாம் நிறைய இருந்திருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் மேலே ஒரு வெறுப்பு வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவோட ஐந்தாம் பார்வை கேதுவுக்கு கிடைக்கிற காரணத்தினால திரும்பவும் கடவுள் மேலே அதீதமான பக்தியை ஏற்படுறதுக்குண்டான காலகட்டமாக இருக்கும். நிஜத்துக்கு சொல்லணும்னா குரு கேது இணைவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்மீகமான முன்னேற்றங்கள் கண்டிப்பான முறையில் கொடுக்கும். குலதெய்வம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் போகிறது, இந்த மாதிரி வாய்ப்புகள் ஏற்படும். ஆன்மீகமான சுற்றுலாக்கள் போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் கண்டிப்பான முறையில் ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்களில் ஆர்வம் தெரிவிக்கிற பட்சத்தில் கண்டிப்பான முறையில் கேது அங்கே உட்காந்து அதாவது பூர்வ ஜென்மஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு சில விஷயங்கள் தடைகளாக போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான தாக்கம் இருக்கும். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து நமக்கு கேதுவுடைய அமர்வு எப்பயுமே தடையை தான் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பார்வை படுற காரணத்தினால ஆன்மீகமான விஷயங்களில் நம்ம ஈடுபாடு செலுத்துகிற காரணத்தினாலையும் தடைகள் விலக்கப்படும். ஒரே மருந்து தான், ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு காட்டணும். அப்படி ஆன்மீகத்தில் எனக்கு ஈடுபாடு பெருசாக வராது அப்படின்னா தியானம் செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. தியானம் செய்யறதும் குரு கேது இணைவுக்கு ரொம்ப உச்சித்தமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. தியானம் செய்யுங்க, அதாவது சின்ன சின்ன மெடிடேஷன் செய்யறது மூலமாக உங்களுக்கு தடைகளை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். புத்திரபாகியமும் கிடைக்கும், அதே சமயத்தில் கடவுளுடைய அருள் அப்படின்றது நிச்சயம் கிடைச்சே தீரும். பத்தாம் வீடு கர்மஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய அமர்வு இருக்குது. தொழில் ஸ்தானத்தில் வந்து நமக்கு சனி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக போகுதா அப்படின்ற மாதிரியான கேள்விக்குறிகள்லாம் பல இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா தொழில்காரகனே அங்கே உட்காந்துருக்கிறது ஒரு சிறப்பான பலன்கள் தான். அதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சனி அமர்ந்திருக்குன்னா மெல்ல மெல்ல தான் எல்லா விஷயமும் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாக்கம் இருக்கும். ஏன்னா இந்த கிரகம் வந்து ரொம்ப ஸ்லோவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிற கிரகங்கள்லேயே, அந்த காரணத்தினால சட்டு சட்டுன்னு எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்களில் வந்து சுக்கிரன் மற்றும் புதனுடைய பார்வை கிடைக்கும் பொழுது இல்லைன்னா அந்த சனி மேலே உட்காரும் பொழுது இந்த
இந்த மாதிரியான தருணங்கள் வர சமயத்தில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வேலை நடக்கும், அதே மாதிரி முன்னேற்றங்கள் வர்றது, பண ரீதியான வருவாய்கள் வர்றது, அதே சமயத்தில் நமக்கு வந்து தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும். ஸோ இப்போ கர்மகாரகன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நியாயமான எதிர்பார்ப்புகளை திறம்பட கொடுக்கறது தான் சனியுடைய வேலையாக இருக்கும். அதனால் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ராகுவுடைய தொடர்பும் எடுத்துக்கிற காரணத்தினால வந்தால் பெருசாக கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் முழுசாக நம்பலாம். ஏன்னா ராகுன்றது பெருக்கு வைக்கக்கூடிய ஒரு கிரகம். அதே சமயத்தில் நமக்கு வந்து சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில், அதுக்கப்புறமா ராகு, இந்த ரெண்டு விஷயம் சேர சமயத்தில் தொழில் விருத்தின்றது நிச்சயம் வந்தே தீரும். மெல்ல மெல்ல ஆரம்பித்தாலும் தொழில் சுணக்கம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் மாறி நல்ல தொழிலோடைய முன்னேற்றத்தை காண முடியும். வேலை செய்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்லபடியான முன்னேற்றங்கள் அப்படின்றது வந்தே தீரும். ரகசிய வருமானங்கள் அப்படின்றதும் கண்டிப்பான முறையில் உண்டு. அடுத்து 11வது வீடு லாபஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகுவுடைய அமர்வு இருக்குது. ராகு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பலவிதமான வருவாய்களை கண்டிப்பான முறையில் ஈட்டி கொடுக்கும். நமக்கு வருவாய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த விதமாக வேணாலும் இருக்கலாம். நமக்கு வந்து யார் வேணாலும் அதிருஷ்டமாக கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். திடீர் பதவி உயர்வுகள், திடீர்னு வரக்கூடிய முன்னேற்றங்கள் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு நமக்கு வந்தே தீரும். ராகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டக்குன்னு முன்னேற்ற தடையும் ஏற்படுத்தும், திடீர்னு முன்னேற்றத்தை நல்லபடியாக தூக்கியும் விடும். அந்த மாதிரியான ஒரு கிரகம் தான். அதற்கேற்ற மாதிரி அந்தந்த மாதத்துக்குண்டான அந்த பரிகாரங்களை கரெக்டாக பண்ணுற பட்சத்தில் ராகுவால் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி வருவாய்களை நம்ம வந்து உயர்த்திக்க முடியும். அடுத்து 12வது வீடு. 12வது வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது விரயஸ்தானம். விரயஸ்தானத்தில் செவ்வாயுடைய அமர்வு இருக்குது. செவ்வாய் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் வந்து அலுப்பு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். செவ்வாய் வந்து ரத்தத்துக்கு சொந்தமானவன் அப்படிங்கிறதுனால அப் அண்ட் டவுன் இந்த பிளட் ப்ரெஷர் வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப லோ ப்ரெஷர் ஆகலாம். அது செவ்வாய் ஆட்சி வீட்டில் உட்காந்துருக்கனால ஹை ப்ரெஷர் ஆகும். ஹை ப்ரெஷர் ஆனால் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபதாபங்கள் ஜாஸ்தியாக இருக்கும், வாக்குவாதங்கள் வரலாம். சொந்த பந்தத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ரொம்ப காரசாரமான விவாதங்கள் பண்ணுறதுக்குண்டான தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் பொறுமையை கையாளுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ராகுவுக்கு பக்கத்துலேயே இருக்கிற காரணத்தினால அந்த தாக்கமும் சேர்ந்து வாகன பழுதுகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் செலவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் உஷாராக பத்திரமாக போகிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜூலை மாதத்திற்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். கலர் வந்து மஞ்சள் கலர். மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். தடைகளை விலக்கி பண வருவாய்களை ஈட்டி கொடுக்குற ஒரு கலராக இருக்கும். ராசியில் அதாவது 1வது வீடு சுயஸ்தானம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மற்றும் சுக்கரன் உட்கார்ந்துருக்கு. இந்த இரண்டு கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும். வேலை சார்ந்த விஷயங்களில் எந்த தோய்வுகளும் இல்லாமல் நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம். சுறுசுறுப்பு கொஞ்சம் கூடும். அதே சமயத்தில் நமக்கு வருவாய்கள் இரட்டிப்பாகத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அரசு தொடர்பான விஷயங்கள் நல்ல அனுகூலம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. அரசு அலுவலர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு சுமூகமான குழப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. சுக்கரன் அங்கே இருக்கிறதுனால வருவாய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் வந்தே தீரும். உங்கள் மூளையினால் நீங்கள் வருவாய் ஈட்டுவீங்க அப்படின்றதில் கடுகளவும் மாற்றம் இல்லை. ஏன்னா புதனுடைய வீட்டில் சுக்கரன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நுட்பமான அறிவு வச்சு தான் நம்ம வருவாய்களை ஈட்ட முடியும். ஸோ நம்ம அறிவுன்றது வெளிப்படக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். மதிப்பு மரியாதை அப்படின்றது கண்டிப்பான முறையில் உயரும். சுக்கரனும் அதுக்கப்புறம் வந்து சூரியனும் சேர்ந்திருக்கிற பட்சத்தில் முன்னேற்றம்ன்றது நல்ல முறையில் வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய அமர்வு இருக்குது. புதன் வந்து தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் வருவாய்கள் கண்டிப்பான முறையில் உண்டு. நமக்கு வந்து குடும்பத்துக்கு தேவையான ஆவரேஜ் இன்கம்ன்றதில் எந்த தடைகள் இல்லாமல் வர்றதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. புதன் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி அதில் பல தடைகள் வருது, என்னால் நினச்ச மாதிரி அந்த டைமுக்கு கிடைக்கல, தோய்வு அடைஞ்சவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தடைகள்லேருந்து நிவர்த்திகள் கிடைக்கப்பட்டு உங்களுக்கு வந்து லோன் சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அதே மாதிரி படிக்கிறதுக்காக அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறவங்களுக்கு அதுக்கான முயற்சிகளில் நல்ல முறையாக உங்களுக்கு பண வசூலாகி வெளிநாட்டுக்கு போகணும்னு பிளான் பண்ணவங்களுக்கும் கண்டிப்பான முறையில் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மேல் படிப்புக்காக பிளான் பண்ணவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான சான்ஸ் அப்படின்றது இந்த தடவை யோசிக்கலாம் நீங்கள். அதாவது இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு ப்ரமோஷனே வராமல் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்ச நபர்களுக்கு புதனுடைய அமர்வு தனஸ்தானத்தில் இருக்கிற காரணத்தினால உயர் பதவிகள் கிடைக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பள உயர்வுகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளியே கொடுத்துருந்த பணங்கள்லாம் வசூலாகிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதற்குண்டான காலகட்டம் இது கிடையாது. பத்திரமா இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
அடுத்து நான்காம் வீடு. நான்காம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இங்கே வந்து கேது உடைய அமர்வு இருக்குது. கேது வந்து தாயார் ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்க்கு அடிக்கடி சுகவீனங்கள் வந்து போகும். அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மருத்துவ செலவுகள் ஆகலாம், அதுலேயும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரத்துக்கு உண்டான காலம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குருவுடைய பார்வை கேது மேலே விழுற காரணத்தினால செலவுகள் குறையறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். சுகஸ்தானத்தில் வந்து நம்ம கேது இருக்குது அப்படின்ற காரணத்தினால சுகஸ்தான கேது அப்படின்னு சொன்னாலே சுகபோகமாக வாழ வைக்கிறத கொஞ்சம் மட்டுப்படுத்தி கொடுக்கும். ஏன்னா கேது வந்து காரக துவங்களை சுருக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த காரணத்தினாலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் நம்ம அதை சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே நம்மகிட்ட இருந்து பறிச்சிடக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். இதனால் வந்து நம்ம கேதுவுக்கான பரிகாரமாக சில விஷயங்கள் பண்ணுற பட்சத்தில், அதாவது கேதுன்னு சொன்னாலே முதல்ல ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடு செய்யணும். ஈடுபாடு செய்யக்கூடிய நபர்கள் கோவிலுக்கெல்லாம் போவங்க, வீட்லேயே உட்காந்து பூஜைகள்லாம் பண்ணலாம். அப்படி அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, அதில் பெரிய உடன்பாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கேதுன்னா சித்தன் போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்லேயே தனிமையாக உட்காந்து கொஞ்சம் தியான வழிமுறைகளை கற்றுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் டெய்லி ஒரு 10 நிமிஷம் பண்ணுறதுன்னு பட்சத்தில் கேதுடைய தாக்கங்கள் குறைஞ்சி நம்மளுடைய தேவைகள் அப்படின்றது நினச்ச மாதிரி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 9ஆம் வீடு. 9ஆம் வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய அமர்வு இருக்குது. சனி வந்து பாக்யஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னும் பொழுது ரொம்ப முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது, நம்ம ரொம்ப நேர்மையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்திங்கன்னா சனி பாக்யஸ்தானத்தில் இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம் இதே விஷயம் எல்லாமே நமக்கு திறம்பட கிடைக்கணும் அப்படின்னா பாக்யங்கள் கைக்கு வர்றது கர்மக்காரகன் கையில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்டேயுமே வந்து தவறாக எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து பேசவே கூடாது. வார்த்தைகளில் வன்மம் இருக்கக்கூடாது. இதெல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கிற பட்சத்தில் நமக்கான விஷயங்கள் தடை இல்லாமல் வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தந்தைகிட்டேருந்து கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் நல்ல நியாயமான முறையில் கிடைச்சே தீரும். நார்மலாக வந்து பாக்யஸ்தானத்தில் சனி இருக்குன்னும் பொழுது தந்தையுடன் கொஞ்சம் கருத்து மோதல்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி வந்து சூரியனுக்குண்டான ஒரு பகை கிரகம் அப்படின்ற காரணத்தினால வாக்குவாதங்கள் வரலாம், சின்ன சின்ன சண்டைகள் வரதுக்குண்டான வாய்ப்பு உண்டு அப்பா பிள்ளைக்கு. அதனால் பொறுமையை கையாளுங்க, அப்போ தான் பாக்கியம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்யஸ்தானத்தில் சனி இருந்தாலும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதற்காக தந்தையுடைய அன்பு அனுகூலம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் கண்டிப்பான முறையில் உண்டு. அடுத்து 10ஆம் வீடு. 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய அமர்வு இருக்குது. ராகுடைய அமர்வு இருக்குது. ராகு வந்து சனியோட தொடர்பில் இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் நமக்கு நம்ம செய்யக்கூடிய தொழில் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக உண்டு. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அதுக்காக நம்ம தோய்வடைய வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமான முறையில் நமக்கு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். இது வந்து என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்குன்னா ஹிடன் வருமானம், அதாவது மறைமுக வருமானங்களை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதிருஷ்ட வாய்ப்புகள், நீங்கள் நினச்சே இருக்க மாட்டீங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும். அதே மாதிரி நினச்சே இல்லாத மாதிரி நம்மளுடைய தொழில் வந்து திடீர்னு பெரிய ஆர்டர்ஸ்லாம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகிற மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி முன்னேற்றங்கள்லாம் டக்கு டக்குன்னு கொடுக்கக்கூடிய கிரகம் தான் ராகு. அதனால் ரொம்ப யோசிக்க வேண்டாம், நிதானமாக இருந்தாலே போதும், நம்மளுடைய தொழில் முன்னேற்றம் தங்கு தடையில்லாமல் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. 11ஆம் வீடு. 11ஆம் வீடு லாபஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய அமர்வு இருக்குது. செவ்வாய் வந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு லாபங்கள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு. நமக்கு வந்து பெரிய கனரக வாகனங்கள்லாம் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, மிஷினரிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு அவங்க வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் அவங்களுக்கு நல்லபடியான லாபங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாயின்றது கனமான ஒரு கிரகம் அப்படின்ற காரணத்தினால இந்த மாதிரி பொருட்கள் மேலே முதலீடுகள் செய்கிற பட்சத்தில் நமக்கு வருவாய்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. உடன் பிறப்புகளுடைய அன்பு ஆதரவு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். மூத்த சகோதரர்களுடைய நல்ல அனுகூலம் அப்படின்றதும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். நிலம் சார்ந்த பூமி சார்ந்த வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்றது செவ்வாயால் கிடைக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 12ஆம் வீடு விரயஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குருவோட அமர்வு இருக்குது. குரு 12ல் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகபட்சமான செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுப செலவுகள் செய்யக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால வீடு கட்டுறது, மராமத்து செய்கிறது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே பிள்ளைங்களுக்காக சில ஃபங்க்ஷன் பண்ணணும், பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதற்காக நீங்கள் செய்யலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள், இந்த மாதிரியான செலவுகள் அதிகமாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, 10 ரூபாய்க்கு பிளான் பண்ணால் அது 20 ரூபாய்க்கு வந்து நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டு. செலவை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா கொஞ்சம் நிதானம் ரொம்ப முக்கியமாக தேவை.
கோச்சார கிரகங்கள் படி கடகராசிக்கு மூன்றாவது வீடு, அதாவது சகோதர ஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம். இங்கே வந்து கேது உடைய அமர்வு இருக்குது. கேது வந்து மூன்றாவது வீட்டில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது சில விஷயங்களை தடைகள் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது சுறுசுறுப்பாக ஏதாவது விஷயம் செய்யணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணால் கூட தள்ளி தள்ளி போடுற மாதிரி இருக்கும். தூக்கம் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்கும். சோம்பேறித்தனமாக இருக்கும். சில விஷயங்கள் செய்யணும்னு நினச்சோன்னா கூட நம்ம நினச்ச மாத்திரத்தில் செய்ய முடியாத மாதிரி தள்ளி போடுற சூழ்நிலைகள் உண்டு பண்ணி கொடுக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேதுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது. இந்த குரு பார்வை கிடைக்கிற காரணத்தினால தள்ளி போட்டுக்கிட்டே இருந்த சில விஷயங்கள், தடைகளாக இருந்த சில விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நாளாக தடையாக இருந்தது, கண்டிப்பாக நடக்கிறதுக்கு உண்டான முயற்சியை எடுத்து கொடுக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சகோதர வழி, சகோதர ஸ்தானமும் கூட இல்லையா, சகோதரர்களோட நம்ம வந்து மிங்கிளாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை கொஞ்சம் ஏற்படுறதுக்கு தாமதம் ஏற்படலாம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. கேதுவுடைய நகர்வுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாரோடையுமே வந்து குதூகலம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து எட்டாம் வீடு. எட்டாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானம், இங்கே சனி அமர்ந்திருக்கு. சனி வந்து நமக்கு எட்டாவது வீட்டில் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சில செலவுகள் இழுத்து விடுறது அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம்தான். ஆயுள் ஸ்தானத்தில் சனி இருந்ததுன்னா மருத்துவ செலவுகள் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்படி உடல் ஆரோக்கியம் குறைபாடு இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஹலோபதி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதாவது ஹலோபதி மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருந்ததுன்னா அதை நீங்கள் ஆயுர்வேதிக் மாத்துறது, இந்த மாதிரி மருந்து அதாவது மாற்று மருத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாற்று மருத்துவத்துக்கு மாறும் பொழுது நல்ல முறையில் உங்களுக்கு பலன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். புராதன காலகட்டங்களில் இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சனிக்கு பிடிக்கும் அப்படின்ற காரணத்தினாலேயே நீங்கள் வந்து பழமையான விஷயங்களை எடுத்து சில விஷயங்கள் செய்தீங்கன்னாவே சனி பிரீத்தி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து ஒன்பதாம் வீடு. ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகுவுடைய அமர்வு இருக்குது. ராகு பாக்யஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வரவேண்டிய சில விஷயங்கள் தடைப்பட்டு நின்றுட்டு இருந்தாலும் ஈஸியாக வர வச்சு கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு, அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு ஆட்சி செய்யக்கூடிய வீடு. இங்கே ராகுவுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பான முறையில் செஞ்சியே கொடுக்கும். எதிர்பாராத விதத்தில் நல்ல விஷயங்கள் கிடைக்கும், அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வாய்ப்புகள் ஏற்படும். பயண கலைப்புகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. ராகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பதாவது வீட்டில் வந்திருக்கு, ஒன்பதாம் பார்வை கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அதிகமாக வந்து நம்ம பிரயாணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். வேலை நிமித்தமாக அதிகமாக பிரயாணம் செய்யணும், வண்டி வாகனங்களை போய்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய பயணங்களாக இருக்கும். அதே மாதிரி பித்ருஸ்தானம் கூட அப்படின் பொழுது தந்தையின் உடல் நலத்தில் ஆரோக்கியம் அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன உடல்நல குறைவு ஏற்படுறதுக்குண்டான பாதிப்புகளும் வரும். ஏன்னா ராகு உட்கார்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒன்பதாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது பித்ருஸ்தானம் இல்லையா, அதனால் பித்ரு வழியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு, கவனிச்சுக்கோங்க. பூர்வீக சொத்துக்காக காத்துருக்கிறவங்க, பாக பிரிவினைக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முறையில் அந்த பாக பிரிவினை நமக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு தொடர்பாக ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஆலோசித்து வச்சுருக்கீங்க, அதாவது படிப்புக்காக பிள்ளைகள் அனுப்பணும் அப்படின்னு இருக்கலாம், வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். பிளான் பண்ண மாதிரி போகிறதுக்குண்டான வாய்ப்பு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அடுத்து பத்தாம் வீடு. பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செவ்வாயுடைய அமர்வு இருக்குது. செவ்வாய் வந்து நமக்கு தொழில் ரீதியான இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுவும் ஆட்சி செவ்வாய் அப்படிங்கிறதுனால தொழிலில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. செய்தொழில் அதாவது சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு, இரும்பு சார்ந்த விஷயங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் இருக்கும். நிலம் வீடு வாசல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் நல்ல முன்னேற்றமான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும்பொழுது உங்களுடைய நல்ல கர்மம் சரியான முறையில் வேலை செய்யும். இதை வந்து நீங்கள் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகருக்கு உண்டான பிரீத்தியை கண்டிப்பான முறையில் செய்யணும். நல்ல விஷயமா நம்ம சொல்லும்பொழுதும் சிலது வந்து கைக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி யோசிப்போம். கர்மஸ்தானத்தில் செவ்வாய் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம என்ன செய்யணும்னா சனிக்கிழமைகளில் முருகனை போய் பார்த்துட்டு வந்துடணும். இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது தொழில் காரகன் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பதினோராம் வீடு லாபஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய அமர்வு இருக்குது. லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நியாயமான விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி நமக்கு நடக்கிறதுக்குண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும். லாபஸ்தான குரு அப்படின்னு பார்க்கும்பொழுது வேலை ரீதியான விஷயங்களில் இருந்த தோய்வுகள் எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றமாக மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கிறது, உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கறது, அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் நடக்கும். பண வரவுகள் தாராளமாகும். இதுநாள் வரைக்கும் பண வரவுகள்
உறவுகள் எதுவும் ஏற்படலை, ரொம்ப வந்து மந்தமாகவே போயிட்டுருக்கு வாழ்க்கை அப்படின்னு நினச்சவங்களுக்கு நிச்சயமாக இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய அமர்வு நல்ல வழிகளை கொடுத்தே தீரும். 11வது வீட்டில் அதாவது நமக்கு வந்து லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்தாலே நம்மளுடைய தடைகள் எல்லாம் விலக்கப்படும், நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்கும், வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மதிப்பு மரியாதை உயர்றதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு சில பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிருப்போம், அதெல்லாம் நினச்ச மாதிரி வாங்க முடியாமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருப்போம். எல்லா விதமும் வந்து பார்த்திங்கன்னா பண வரவுகள் தாராளமாக இல்லாத ஒரு காரணத்தினால தான். குருவுடைய அமர்வுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஈக்குவலாக செய்யறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 12வது வீடு விரயஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனும் சுக்கரனும் அமர்ந்திருக்கு. விரயஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு ஆடம்பரமான செலவுகள் அப்படின்றது கொஞ்சம் கூடுதலாக நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் செய்கிறது, வெளியூருக்கு போயிட்டு வந்துடு, அதாவது விசேஷங்களுக்காக போகிறது, சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நீங்கள் நாட்டம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். சுற்றுலாக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். இதனால் பண விரயங்கள் வரும், அதாவது நம்ம ஆசைப்பட்டு செய்யக்கூடிய பண விரயங்கள் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரனுடைய அமர்வு காரணமாக. ஸோ இது வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விரயமாக தான் இருக்கும். இப்போ பரிகாரம், ஜூலை மாதத்துக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. விநாயகர் வழிபாடு செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான சுமைகள் எல்லாம் குறையறதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக நடக்கிறதுக்குண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும். அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மஞ்சள், மஞ்சள் கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். முக்கியமான இன்டர்வியூக்கெல்லாம் போகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அந்த மஞ்சள் வண்ணம் பயன்படுத்துங்க. அப்படியே அதில் சட்டையெல்லாம் இல்லை என்னால் போட்டுக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கர்ச்சீஃப் அளவு கிளாத்தாவது எடுத்து நீங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு போங்க. இது நல்ல விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஈர்த்து கொடுக்கும். கோச்சார கிரகங்களின்படி அமர்ந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு 2வது வீட்டில் கேதுவுடைய அமர்வு இருக்குது. கேது வந்து உட்காந்துருக்கிறது குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தில். இது நாள் வரைக்கும் வேலைக்காக போராடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை எதுவும் கிடைக்கலையே, பண ரீதியான முன்னேற்றங்கள் எதுவும் கிடைக்கல, பண வரவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருங்குது, எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வரலை, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை கேதுவுக்கு கிடைக்கிற காரணத்தினால பண வரவுகள் சீராக ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன முன்னேற்றங்களை கண்டிப்பான முறையில் பார்த்தே தீர்வீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை ரீதியான விஷயங்களையும் நல்ல முன்னேற்றம் பார்க்கலாம், புதிய வேலை வரத்துக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துக்குள்ளே அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பான முறையில் உயர்ந்து தான் ஆகும். சில செலவுகள் காரணமாக நமக்கு மன அமைதி கொஞ்சம் குறையறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேதுவுடைய நகர்வு வரைக்கும் அப் அண்ட் டவுன் அப்படி போயிட்டுருக்கோம், அதை வச்சு நீங்கள் வெக்ஸாக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அடுத்தடுத்த கிரகங்களுடைய பார்வைகள் நமக்கு வர காரணத்தினால நல்ல விஷயங்கள் தன்னால் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 7வது வீடு வந்து பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம். இந்த இடத்துல சனியுடைய அமர்வு இருக்குது. சனி கலத்திரஸ்தானத்தில் இருக்கிற பட்சத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல தடைகளோடு போகும், கொஞ்சம் மந்த நிலையாக இருக்கும். ஏன்னா இருக்கிற கிரகங்களே ரொம்ப ஸ்லோவாக நகரக்கூடிய கிரகம் தான் வந்து பார்த்திங்கன்னா சனி. இந்த காரணத்தினால சட்டுப்புட்டுன்னு எந்த விஷயம் நடக்கலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும், அதை வச்சு நீங்கள் ரொம்ப ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஏன்னா வந்து இப்போ குருவுடைய பார்வை அங்கேயும் படுறதுனால நமக்கு சில விஷயங்கள் சாதகமாக மாறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல முன்னேற்றம் காணும் அப்படின்னு சொல்லலாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நியாயமான பார்ட்னர்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நீங்கள் பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக காத்திருக்கீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு லோன்லாம் சேங்ஷன் ஆகும், தடைகள் இல்லாமல் பணம் வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு தொழில் கொஞ்சம் செழிப்பாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து 8வது வீடு. 8வது வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயுள் ஸ்தானம். இங்கே வந்து ராகுடைய அமர்வு இருக்குது. ராகு 8ல மறைஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான். அப்படி இருந்தாலும் 8ல ராகு இருக்குது, ஆயுள் ஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கணும் பொழுது அதனுடைய சின்ன சின்ன தாக்கங்கள் இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் செஞ்சு தான் ஆகணும். மருத்துவ செலவுகள் சின்ன சின்னதாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ராகுவுக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாயுடைய அமர்வு இருக்குது. இந்த மாதிரியான கிரக இணைவுகள் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களில் போகும்பொழுது அதிவேகமாக போகிறத குறைச்சிக்கோங்க. ரொம்ப பொறுமையாக போகிறது அப்படின்றது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தரும். ஏன்னா வாகன பழுதுகள் ஏற்படுறதுக்குண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் சின்ன சின்ன மாறுதல்கள் ஏற்படும், அதனால் பொறுமை மிக அவசியம். மருந்து மாத்திரை எடுத்துக்கிறதுக்குண்டான சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பான முறையில் எடுத்துக்கோங்க. ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போடுறது எல்லாமே பரிகாரமாக இருக்கும், இதெல்லாத்தையும் தள்ளி போடாதீங்க. ஏன்னா ராகுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது அவருடைய தாக்கம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் குறையும். ஸோ ராகுடைய அமர்வு அப்படிங்கிறதுக்குண்டான பரிகாரத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கேன், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 8வது இடத்த ராகு நம்மளை எதுவுமே பண்ணாது.
அடுத்து 9ஆம் வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இங்கே வந்து செவ்வாயுடைய அமர்வு இருக்குது. செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் காரசாரமான விவாதத்தோடைய சாதிச்சுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். கோபத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய செவ்வாயுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா விஷயத்துலையுமே நம்ம சட்டு சட்டுன்னு முன்கோபம் அப்படின்றது தலை தூக்குற மாதிரி விஷயங்களாக இருக்கும். கோர்ட்டு கேஸுன்னு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சட்டு சட்டுன்னு முடிவு எடுக்காதீங்க, நிதானமாக இருங்க, பொறுமையாக தான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. 9ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து பேசி கெடுக்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்களை பேசாமல் இருந்தாலே காரியங்கள் கரெக்டாக நடக்கிறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும். ஸோ நிதானமே பிரதானம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஜூலை மாதத்தில் எதையுமே பரபரப்போடு செய்யாதீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பித்ருஸ்தானம் சொன்னேன் இல்லைங்களா, பித்ருஸ்தானம்னா தந்தையோடு நம்ம வந்து கருத்து மோதல் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு, அளவுக்கு மீறிய செலவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இதெல்லாத்தையும் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி ராகு பக்கத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால எந்த விஷயமா இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நிதானமாக இருந்துக்கோங்க. பேச்சுவார்த்தைகளில் வார்த்தை விடாமல் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எதுவும் பெருசாகாமல் பார்த்துக்கலாம். அடுத்து 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய அமர்வு இருக்குது. குரு 10ஆவது வீட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே உத்தியோகஸ்தர்களுக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைனா உங்களுக்கு புதிய தொழில் ஏதாவது தொடங்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்தாலும் கண்டிப்பான முறையில் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் ஆட்சி பெறக்கூடிய வீட்டில் குருவுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது பலவிதமான நன்மைகளை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். லக்ஸுரியாக வாழணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த மாதிரி வாழ்க்கைக்குண்டான சின்ன சின்ன முன்னேற்றங்கள் அப்படின்றத கண் கூட பார்க்கலாம். எப்பயுமே நமக்கு 10ஆம் இடத்து குரு அப்படின்னு பார்க்கும்பொழுது செய் தொழில் வெற்றி காணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு வேலையில் ரொம்ப மெத்தனமாக போய்கிட்டு இருக்கு, அடுத்த வேலைக்கு மாறணும்னு நினச்சாலும் மாற முடியல, இதுலேயே முன்னேற்றம் ஏதாவது காணுமானாலும் கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்குது அப்படின்லாம் ரொம்ப யோசிப்போம் இல்லையா. அப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் யோசிக்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் அழகாக முன்னேற்றம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். மிராக்கல் மாதிரி சட்டுன்னு பெரிய உயர்வு வருமானீங்கன்னா அந்த மாதிரி மிராக்கல்ஸ் எல்லாம் எப்பயுமே இருக்காது. நம்ம கிராஜுவலான இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி வரணுமோ அப்படித்தான் வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றத கண்டிப்பான முறையில் பார்க்கலாம். தொழில் ரீதியான முன்னேற்றம் வேலை மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு வெளிநாடு தொடர்பாக வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். உத்தியோக உயர்வுகள் சம்பள உயர்வுகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் பண ரீதியான ஆசைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிம்மதியாக நிறைவேறத்துக்குண்டான காலகட்டமாக இருக்கும். 11ஆம் வீடு லாபஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மற்றும் சுக்ரன் அமர்ந்திருக்கு. இந்த இரண்டு கிரகங்களுடைய அமர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா பலவிதமான ஏறுமுகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வாழ்க்கையில் முன்னேற்றம் இந்த மாதிரி சூழ்நிலையை கண்டிப்பான முறையில் சேர்த்து வைக்கும். அரசு தொடர்பாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நல்ல விஷயங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு சாதகமாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் உங்களுக்கு உயர் அதிகாரிகளோட நட்பும் ஆதரவும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நாள் போராடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல விஷயம் வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சுக்கரனுடைய அமர்வு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதாவது பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும், வாழ்க்கை துணையால் மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல செய்திகள் காதுக்கு வரத்துக்குண்டான காலம். பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடையாகவே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நபர்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் காண்றதுக்குண்டான வாய்ப்புகள். சூரியன் மற்றும் சுக்ரன் இணைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக கிரகம் தானே ரெண்டு பேரும், அவங்க சேர்ந்தால் எப்படி நல்ல விஷயம் நடக்கும்னு யோசிக்கலாம். அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. நம்ம உட்கார்ந்துருக்கிற இடத்த வச்சு அதற்குண்டான பலாபலன்கள் நமக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. லாபகரமான சூழ்நிலை அப்படின்றது நிச்சயமாக உண்டு. செய் தொழில் வெற்றி காண்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் வரைக்கும் மெத்தனமாக இருந்த காலகட்டங்கள் எல்லாம் மாறி நமக்கு பண வரவுகளை ஏற்று கொடுக்கறது, நகநட்டு வாங்கிறதுக்குண்டான யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நடக்கும். வீடு மராமத்து செய்யறதுக்குண்டான காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கிறது கொஞ்சம் லாங்காக ட்ராவல் பண்ணி போயிட்டு வர மாதிரியான சூழ்நிலையாக இருக்கும். இருந்தாலும் நமக்கு அது மன மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 12ஆம் வீடு. 12ஆம் வீடு விரயஸ்தானம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதனோட அமர்வு இருக்குது. புதன் வந்து 12ல் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து பிள்ளைங்களுக்காக செய்யக்கூடிய செலவுகள், அவங்க படிப்பு ரீதியான செலவுகள் செய்யறதுக்குண்டான காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி பொழுதுபோக்கிற்காக செய்யக்கூடிய செலவுகள் அப்படின்னு சொல்லலாம். நரம்பு சம்மந்தப்பட்ட காரகன் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நரம்பு சம்மந்தப்பட்ட கை கால்கள் வலி வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதற்கு மருத்துவம் பார்த்துக்கிறது
இந்த சூழ்நிலையில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதாவது மருத்துவம் சின்ன விஷயமா இருந்தாலும் உடனே மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்குண்டான ஒரு காலகட்டத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்பயுமே நமக்கு ராகுவுடைய அமர்வு செவ்வாயுடைய அமர்வு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு மருத்துவம் சார்ந்த விஷயம் அதே மாதிரி ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்ததுன்னா அதுக்கு கரெக்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இதை கரெக்டாக பண்ணாலே அது பரிகாரமாக ஆயிரும். நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். தள்ளி போடும்போது தான் இந்த கிரகங்களுடைய வீரியம் ஜாஸ்தியாயிடும். அதுக்காக தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், இவங்களோட அமர்வை பொறுத்து சட்டுன்னு போய் ஏதாவது ஒரு டாக்டரை பார்த்தோம்னா சின்ன மருந்து மாத்திரைகள் ஏதாவது சத்து மருந்து எழுதி கொடுத்தா கூட அதை சாப்பிட்டோம்னா அது ஒரு பரிகாரம் ஆகிடும், நமக்கு உடம்பும் சீராயிடும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் இந்த ரத்த அழுத்தம் முன்ன பின்ன இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு, அதையும் சரி பார்த்துக்கோங்க. கோச்சார கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அமர்ந்திருக்கு அப்படின்றத பார்த்து தான் இந்த ராசி பலனை நம்ம கணிக்கிறோம். முதல் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது சுயஸ்தானம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேது உடைய அமர்வு இருக்குது. கேது சுய வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த ரொம்ப நாளாகவே நம்ம நினச்சது நடக்கலை, பலதரப்பட்ட பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும், வேலை சம்மந்தப்பட்ட விஷயமும் சரியாக கிடைக்கல, மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது ராசிக்காரர்கள்னு பார்க்கும்போது அந்த இடத்துல சந்திரன் இருக்கும். அந்த கன்னிராசியில் சந்திரன் இருக்கிற காரணத்தினால இப்போ கேது உடைய அமர்வு, கேது சந்திரனுடைய இணைவு ஏற்படுது. இதனால் என்னாகும்னா மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும், நினச்ச மாத்திரத்தில் எந்த விஷயமே கிடைக்கல, தடங்கலாக்கிட்டே போகுது அப்படிங்கிறது அவங்களுடைய பெரிய பிரச்சனையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் நம்ம கன்னி வீட்டுக்கு கிடைக்கிது. இந்த காரணத்தினால இதனால் வரைக்கும் இருந்த இந்த தடைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் விலகிறத கண்கூடாக பார்க்கலாம். பொறுமை ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்கக்கூடிய இந்த குரு வந்த வேகத்திலேயே எல்லாத்தையும் செஞ்சிருமான்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவலான இம்ப்ரூவ்மெண்ட் தான் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவடையிறதுக்குண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இருந்த தடைகள் எல்லாம் விலகிறதுக்குண்டான வழிவகை கண்டிப்பான முறையில் செஞ்சு கொடுக்கும். அடுத்து ஆறாம் வீடு சனியுடைய அமர்வு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நோய் ஸ்தானம் மற்றும் எதிரியுடைய ஸ்தானம். இந்த இடத்துல வந்து சனி இருக்கிற பட்சத்தில் நமக்கு கால் வலிகள் ஜாஸ்தியாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கிறது இல்லை நின்றுட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். நமக்கு அலைக்கழிப்புகள் ஜாஸ்தியாக வரத்துக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய எதிரிகள் எதுவும் கிடையாது. நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அதை தடுக்கிறதுக்கு அந்த இடத்துல யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. இதுதான் எதிரிஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு குருவுடைய பார்வை அங்கேயும் கிடைக்கிறதுனால அந்த எதிரிஸ்தானத்தினால எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்கெல்லாம் தன்னால் விலகி போயிடுவாங்க. நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலம் அப்படின்னே சொல்லலாம். என்ன இந்த உடல் உபாதைகள்லாம் வரத்துக்குண்டான வழிவகை இது கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கும். சனியுடைய காரகத்துவமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காலுக்குண்டான வலிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முழங்கால் வலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இருந்தால் உடனே சரி செய்யறதுக்கு பாருங்கள். வேறு எதுவுமே இந்த சனியால் வந்து பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் கண்டிப்பான முறையில் ஏறுமுகமாக போகிறதுக்குண்டான காலகட்டமாக தான் இருக்கும். அடுத்து ஏழாம் வீடு. ஏழாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானத்தில் ராகு உடைய அமர்வு இருக்குது. ராகு வந்து களத்திரஸ்தானத்தில் இருக்கிற பட்சத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிலருக்கு தள்ளி போகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். சிலருக்கு சட்டுன்னு நடந்தாலும் மனசளவில் ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாம்புக்குண்டான கிரகம், அதுவும் நிழல் கிரகம் அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் வந்து வந்து போகும். பேச்சை குறைச்சிக்கோங்க, இவ்வளவு தான் நான் சொல்வேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா புதன் நீசமாகக்கூடிய இடத்துல ராகு அமர்ந்திருக்குன்னா நம்ம பேசுறதுனால சில விஷயங்கள் ஏருக்கு மாறாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த காரணத்தினால தான் நமக்கு ஏழாம் இடத்துல ராகுவோ கேதுவோ அமர்ந்திருந்தா பேச்சில் கொஞ்சம் நிதானம் அப்படின்றது வேணும். வார்த்தையை விட்டுறவே கூடாது. வாழ்க்கை துணையோடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு படி ஜாஸ்தியாக பேசினா கூட நம்ம கண்டுக்காமல் நகர்ந்து போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழ்க்கையை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தலை தூக்கத்துக்குண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பண ரீதியான விஷயங்கள் முன்னேற்றம் காணும். அதாவது ஏதோ ஒரு விஷயம் அதிர்ஷ்டவசமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்கள் வர்றது, தொழிலுக்கு பணம் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டான முறையில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதில் எந்த தொய்வுகளும் இருக்காது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தான் சின்ன அப் அண்ட் டவுன் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதை நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதுமான விஷயமா இருக்கும். கூட்டு தொழிலுக்கு நல்ல பார்ட்னர்கள் அமைவாங்க. உங்களுக்கு லோன் சம்மந்தமாக நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்குண்டான பண வரவுகள் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். அடுத்து எட்டாம் வீடு. எட்டாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாயுடைய அமர்வு இருக்குது. செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கும்போது ரத்த அழுத்தங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சட்டு சட்டுன்னு நமக்கு பிபி ரைஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மன அழுத்தம் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லவே வேணாம். கன்னிராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் வெளியே சொல்லவே மாட்டாங்க, மனசளவில் நிறைய இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா
பொறுமையாக இருக்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மற்றபடி செவ்வாயுடைய அமர்வு இருக்கிறதுனால என்ன பொறுமையாக இருந்தாலும் அதை பீட் பண்ணிட்டு வெளில வர மாதிரியாக இருக்கும். ஸோ செவ்வாய் வந்து நமக்கு எட்டாவது வீட்டில் இருக்கிற பட்சத்தில் செய்தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் வரும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு சார்ந்த தொழில், நிலம் சார்ந்த தொழில், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், அதே மாதிரி கரண்ட் சம்மந்தப்பட்ட தொழில், இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக போகும். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியான வேலைகள் செய்வாங்க, அதாவது வக்கீலாக இருக்கக்கூடியவங்க, நீதித்துறைகளில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வரும். மற்றபடி நார்மலாக ஐடியில் வேலை பார்க்குறவங்க, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா கூட நல்லபடியாக இருக்கும், எந்த பிரச்சனைகள் இல்லாமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இங்கே வந்து குருவுடைய அமர்வு இருக்குது. பாக்யஸ்தானத்தில் குரு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்பதில் குரு வந்தாலே நம்மளுடைய எண்ணம் எல்லாம் ஈடேறத்துக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். குரு பயிற்சி நடந்த பிறகு கூட பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே அப்படின்னு இயங்குறவங்க பல பேர் இருப்பாங்க. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சி வந்த உடனே நமக்கு வேலை செய்யறதுக்குண்டான கிரக அமைப்புகள் நம்ம பிறப்பு கட்டத்தில் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உடனுக்குடன் சில விஷயங்கள் ராசியாக போய்கிட்டு இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் நாளாக பிரிச்சுக்கணும், 3 மாதத்தில், அடுத்து 6 மாதத்தில், அப்புறம் 9 மாதம், 12 மாதம், இந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஒரு 3 மாதத்துக்குள்ளே நடக்கணும் பொழுது முதல் மாதத்தில் எதிர்பார்க்காதீங்க, 2வது மாதம் எதிர்பாருங்க. கண்டிப்பான முறையில் இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கவே செய்யலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாகியம் ரீதியாக அதாவது உங்களுக்கு வேலையில் முன்னேற்றம், வேலை மாற்றம், நல்ல உயர்வு, அதாவது சம்பள உயர்வாக இருக்கட்டும் இல்லைன்னா பதவி உயர்வாக இருக்கட்டும், இதெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக வந்தே தீரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 9வது குரு வந்துடுச்சுன்னா நமக்கு நடக்க வேண்டிய சில நல்ல விஷயங்கள் தடையாக போய்கிட்டு இருந்தாலும் அதை சரிப்படுத்தி சமன்படுத்தி நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த பொறுப்புன்றது 9வது வீட்டுக்கு இருக்குது. அதே மாதிரி தந்தை வழியிலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பண ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சிலர் வந்து தந்தையோட தொழிலை வந்து தான் எடுத்து செய்யறதுக்குண்டான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். மொத்தத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானத்தில் குரு இருக்கிறது பலவித நன்மைகளை கொடுத்து வாழ்க்கையை ஏறுமுகமாக கொண்டு போகிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 10வது வீடு தொழில் ஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மற்றும் சுக்கரன் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களுக்காக போட்டி போட்டு ரொம்ப போட்டியாக போய்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய அமர்வு நல்ல முன்னேற்றம், உங்களை 1 பொசிஷனில் நீங்கள் தக்க வச்சுக்கலாம். பலவிதமான தடைகள் வந்தாலும் உங்களுடைய 1 பொசிஷனை யாரும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. ஸோ அரசு சார்ந்த அனுகூலங்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். சுக்கரன் அங்கே அமர்ந்திருக்கனால உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள்லாம் வசூலாகிறதுக்குண்டான காலகட்டம், வராக்கடன் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. யாராவது உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏதோ ஏதோன்னு சொல்லி ஏமாத்திட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் திரும்ப வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிஸ்னஸில் போட்ட பணத்தை எடுக்கவே முடியல, அது அப்படியே இருக்குது, பிஸ்னஸ் எதுவும் மூவே ஆகலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வந்து தொழில் புது பொலிவோடு வெளியே வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் கண்டிப்பான முறையில் உண்டு. அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்துட்டுருக்க காலம் அப்படின்னு சொல்லலாம். சூரியனும் குருவும் இணைவு அப்படின்னு பார்க்கும்பொழுது புதன் ஆட்சி செய்யக்கூடிய வீட்டில் வந்து இந்த 2 கிரகங்கள் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல முன்னேற்றம், அதாவது குழந்தை பிறப்புக்காக காத்திருக்கவங்களுக்கும் அந்த குழந்தை பிறப்பு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். எல்லா விஷயமுமே பாசிட்டிவாக கிடைக்கிறதுக்குண்டான இடத்துல தான் சுக்கரன் அமர்ந்திருக்கு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளால் பெருமை அப்படின்ற விஷயம் இருக்கும். பிள்ளைங்களால் வந்து நமக்கு பெருமை சேர்க்கறது, அதுக்கப்புறம் மன ஆறுதல் கிடைக்கிறது, மகிழ்ச்சி கூடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த சுக்கரன் வந்து நமக்கு கண்டிப்பான முறையில் செஞ்சு கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் வாங்கிறதுக்குண்டான காலகட்டமாகவும் இருக்கும். 11வது வீடு இது வந்து லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் புதனுடைய அமர்வு இருக்குது. லாபஸ்தான புதன் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிராஜுவலாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு சம்பளம் போல் மாதம் மாதம் வர வேண்டிய பணம் எல்லாம் கண்டிப்பான முறையில் வந்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைங்களால் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும், ஆனாலும் அது மனமகிழ்ச்சியை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பை உண்டு. இப்போ புதனுடைய அமர்வுன்னு பார்த்திங்கன்னா கடன் அடையிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது புதன் 11வது அமர்ந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு கடன் எழுத்துகிட்டே போகுதுன்னா அது திடீர் வருமான யோகம்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் கட்டத்தில் இப்போ இருக்கு இல்லையா, அதை பிளான் பண்ணி நீங்கள் கடன் அடையிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பலவிதமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்றதில் கடுகளவும் மாற்றமே இல்லை. கன்னிராசிக்கு ஜூலை மாதத்துக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். புதன்கிழமைகளில் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த வழிபாடு பண்ணும்பொழுது பலவிதமான தடைகள் நிவர்த்தியாகிறத கண்கூடாக பார்க்கலாம். அதே மாதிரி பச்சை கலர் யூஸ் பண்ணுங்கள். இந்த பச்சை கலர் வந்து பார்த்தீங்கன்னா பலவித நன்மைகளை கொடுக்கும். இந்த நரசிம்மரை பார்க்க போகும்போதே துளசி வாங்கிட்டு போய் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான மாதமாக இருக்கும் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும்.
கோச்சார கிரகங்களுடைய அமர்வை பொறுத்து தான் நமக்கு ராசி பலன் அமையும். அது வழியாக பார்க்கும்பொழுது ஐந்தாம் வீடு புத்திரஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானம், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய அமர்வு இருக்குது. சனி வந்து ஐந்தாம் வீட்டில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது சில விஷயங்கள் தடையாக தான் போய்கிட்டிருக்கோம், அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி வந்து ரொம்ப மெல்ல நகரக்கூடிய ஒரு கிரகம். இந்த காரணத்தினால நினச்ச மாத்திரத்தில் சில விஷயங்கள் கிடைக்குதா அப்படின்னிங்கன்னா ரொம்ப தடைகளோடு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை நமக்கு கிடைக்கிற பட்சத்தில் சில தாமதங்கள் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. மற்ற கிரகங்களுடைய இணைவுகள் அமர்வுகள் இதெல்லாத்தையும் பொறுத்து தான் நமக்கு பல நல்ல விஷயங்களை எடுத்துக்க முடியும். இந்த ஐந்தாம் வீட்டு சனி அப்படின்னு பார்க்கும்பொழுது செய்தொழிலில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் தான் இருக்குமே தவிர பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதே சமயத்தில் பிள்ளைகளால் சில செலவுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு, அது படிப்பு ரீதியான செலவுகளாக இருக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் இந்த மாதிரி விஷயங்கள் செலவுகள் அதிகபட்சமாக செய்யக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தாலே அது துளாராசிக்காரர்கள் தான். அவங்க உதவி அதிகமாக செய்யக்கூடிய நபர்கள், தாங்கிட்ட இல்லைனாலும் உதவி செய்யக்கூடிய நபர்கள். அதனால் இதெல்லாத்தையும் நம்ம செலவு கணக்கிலே எடுத்துக்கவும் முடியாது. இல்லாத சமயத்தில் செலவு பண்ணும்பொழுது அது கொஞ்சம் மனபாரத்தை ஏற்படுத்தும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்து சனி அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒருவேளை உங்கள் ராசியில் சுக்கரன் அமர்ந்திருக்க பெற்றால் உங்களுக்கு இந்த சனியுடைய அமர்வுன்றது நல்ல உத்தியோகத்தையும் அதே சமயத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இல்லை துலா ராசியில் வெறும் சந்திரன் மட்டும்தான் இருக்குன்னா வேலைக்காக அலைச்சல் போயிட்டுருக்கோம், நீங்கள் அடிக்கடி வேலையை மாற்றுறது, தொழிலை மாற்றுறது, சின்ன சின்ன அதாவது மாறுதல்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அதிகமாக பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், வேலைக்கு சாப்பிட முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போய்கிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்த சனியை பற்றின ஒரு விஷயம் தான். அதனால் மொத்த கிரகங்களை வச்சு நீங்கள் பிளான் பண்ண வேண்டாம். ஸோ இது இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதிகமாக பயணங்கள் செய்யறதுக்குண்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஆறாம் வீடு. ஆறாம் வீடு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராகுடைய அமர்வு இருக்குது. ஆறில் ராகு அமர்ந்திருக்கு. எப்பயுமே மறைவு ஸ்தானத்தில் இந்த ராகு கேதுகள் அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நெகட்டிவான ஒரு கிரகம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இவங்க வந்து மறைஞ்சிருக்கிறது பல நன்மைகளை கொடுக்கும். இருந்தாலும் எதிரிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு எதிரிகள்லாம் பெருசாக யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை. ராகு இருக்குன்னு சொன்னாலே நம்மளை வந்து பின்னாடி பொருளி பேசக்கூடிய நபர்கள் கூட பேசுகிறத விட்டுருவாங்க. அது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே சமயத்தில் நமக்கு வந்து நோய் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உடல் அலுப்பு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பான முறையில் வந்து போகும். அதாவது உடம்பு ரொம்ப முறுக்கி முறுக்கி வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேலை செஞ்சாலும் செய்யாமல் இருந்தாலுமே உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ராகுவால் கிடைக்கக்கூடியது. மற்றபடி ராகுவை நினச்சி ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏழாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானத்தில் செவ்வாயுடைய அமர்வு இருக்குது. களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து தொழில் முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் நல்லா போகும். நிலம் சார்ந்த விஷயம், அதுக்கப்புறம் இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயம், கரண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், இன்ஜினியரிங் தொடர்பான விஷயங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க இல்லை தொழிலாக செய்யக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு நினச்சிக்கலாம். அதுவும் வாழ்க்கை துணையோட அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால காரசார விவாதங்கள் வர்றதுக்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். பொறுமையாக இருந்துக்கோங்க, பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. ஏன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஏழில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலே கோபம் தலைக்கு மேலே வரும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன்னா நம்மளை மீறி கோபம் வந்து நம்ம எல்லாத்தையும் பேசிடுவோம். நண்பர்களோட பேசும்போதும் சுதாரிப்போடு பேசுங்க. ஏன்னா புதன் நீசமாகக்கூடிய இடத்துல ராகுவுடைய அமர்வு இருக்குது, அது பக்கத்துலேயே செவ்வாய் இருக்கிற காரணத்தினால நம்ம நண்பர்களோட கொஞ்சம் விரோதம் பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுக்கு தான் பொறுமையாக இருங்க, வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொன்னேன். அதே சமயத்தில் நமக்கு பார்ட்னர்கள் அமையிறது கூட்டுத் தொழில் ஏழுக்குண்டான ஒரு விஷயம்தான். ஸோ கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல பார்ட்னர் அமையிறது, பணம் ரீதியான நண்பர்கள் அமையிறது, அதே மாதிரி நமக்கு வந்து பணம் போடுறதுக்குண்டான நண்பர்கள் அமையிறது, இந்த பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா போகிறதுக்குண்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எட்டாம் வீடு. எட்டாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானம். இந்த இடத்துல குருவுடைய அமர்வு இருக்குது. குரு எட்டில் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ஆயுள் விருத்தி அப்படின்லாம், உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடியவங்க, ஆரோக்கியம் வந்து நல்லாவே இல்லை, என்னமோ ஒரு மாதிரியாக போகுது, வாழ்க்கை ஒன்றும் பிடிப்பாக போகலை அப்படின்னு சலிச்சுக்கிட்டு இருக்க நபர்களுக்கு கூட வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்படும். அதாவது எட்டில் குரு வந்தால் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்துருது, மன தெளிவுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏற்படும். வார்த்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவு கிடைக்கும். நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்றது தீர்க்கமாக யோசித்து செய்யறதுக்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ எட்டாம் இடத்த குருன்றது பலவிதமான நன்மைகளை கண்டிப்பான முறையில் கொடுக்கும், தொழில் ரீதியான முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய வீட்டில் குருவுடைய அமர்வு இருக்குது அப்படிங்கிறதுனால துலா ராசிக்காரர்களுக்கு ஆட்சி தான் வந்து சுக்கரன். ஸோ அந்த சுக்கரனுடைய ஆட்சி இன்னொரு வீடு, அந்த இடத்துல குருவுடைய அமர்வுன்னு பார்க்கும்பொழுது நன்மைகள் பல வந்து மறைமுகமாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அடுத்து ஒன்பதாம் வீடு. ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இங்கே வந்து சூரியன் மற்றும் சுக்கரன் அமர்ந்திருக்கு.
நமக்கு வந்து தந்தை வழியிலிருந்து ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும், அவங்களுடைய தொழிலை நம்ம எடுத்து நடத்தணும், இந்த மாதிரியான ஆர்வங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் நிறைவேறும், அவங்களுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பித்ருக்களால் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். சுக்ரன் அங்கே அமர்ந்திருக்கனால பண வரவுகள் தாராளமாகும். எப்பயுமே நமக்கு பாக்கியஸ்தானத்தில் இந்த மாதிரி பண வரவுக்கு உண்டான கிரகங்கள் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது வரவுகள் சீராகும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்கிகள் வசூலாகிறது, அதே சமயத்தில் நமக்கு வந்து சொத்து ரீதியான பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குன்னா அது சுமூகமாகி நமக்கு பாக பிரிவினைகள் நமக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். சூரியனுடைய அமர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு அரசு சார்ந்த நல்ல விஷயங்கள் ஏதாவது தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, கிடைக்கல அப்படின்னு நினச்சிருந்தவங்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குனாலும் அது நிவர்த்தி ஆகிறதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். 11ஆம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் நமக்கு உட்கார்ந்துருக்கிறது புதன். புதனுடைய அமர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே பலவிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும். அதாவது அளவிடப்பட்ட நிலம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த நிலம் சார்ந்த வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல விஷயங்கள் உண்டு. பில்டிங் கட்டி விற்கக்கூடிய நபர்களுக்கும் கண்டிப்பாக லாபமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கணக்கு ரீதியான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் சம்மந்தப்பட்ட வேலை, இந்த மாதிரி வேலைகளில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் ஆகிறதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டுக்கு போகணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு கண்டிப்பான முறையில் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறதுக்கோ இல்லை பிள்ளைகளை படிக்கிறதுக்காக அனுப்புறதுக்கோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நல்ல சாதகமான சூழ்நிலையில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வெளிநாடு தொடர்பும் உண்டு, அதே சமயத்தில் படிப்பு ரீதியான முன்னேற்றம் உண்டு. இப்போ தான் வாழ்க்கையில் புதிய உற்சாகம் ஏற்படுறதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். பணம் பொருளக்கூடிய காலகட்டம், அதாவது லிக்விட் கேஷே இல்லாமல் ரொம்ப ட்ரையாக போய்கிட்டு இருந்த சூழ்நிலையில் இப்போ இந்த புதனுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது கையில் பணம் புரண்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 12ஆம் வீடு விரயஸ்தானம். விரயஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய அமர்வு இருக்குது. ரொம்ப நாளாக விரயஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால பணம் நம்ம செலவு பண்ணுற மாதிரியே இருக்கும், வரவுகள் வரவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய அமர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா வருவாய்களை இரட்டிப்பாக்கி கொடுக்கறதுக்குண்டான காலகட்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் கேது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்பயுமே வந்து சில செலவுகளை இழுத்து வச்சுக்கிட்டே இருக்கும். குடும்பத்திலேயா இருக்கட்டும் இல்லை மற்றவர்களுக்காக இருக்கட்டும் மருத்துவம் சார்ந்த செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். மருந்து மாத்திரைக்காக செலவு அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும், அது நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு செலவு செய்யணும் அப்படிங்கிறதான் கேதுவுடைய அந்த காரகத்துவமாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை கேதுவுக்கு கிடைக்கிறதுனால அந்த செலவுகளில் இருந்தும் கொஞ்சம் குறையறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வீட்டுக்கான மராமத்து செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக்கோங்க, இந்த தேவையில்லாத செலவுகள்லேருந்து உங்களை நீங்கள் காத்துக்கலாம். பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துலா ராசிக்கான ஜூலை மாத பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சப்தக்கண்ணியர் வழிபாடு. சப்தக்கண்ணியர் வழிபாடுகளை வெள்ளிக்கிழமைகளில் செய்யுங்க. இது வந்து பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். வெள்ளை கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய ராசி அப்படிங்கிறதுனாலேயே பலவித நன்மைகள் தடைப்பட்டு இருந்தது எல்லாத்தையுமே சீக்கிரமாக உங்கள் கைக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். அதே சமயத்தில் நம்ம வந்து சப்தக்கண்ணியர் வழிபாடு செய்யக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எந்த தடையும் இல்லாமல் 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி இருக்குதுன்னு ரொம்ப கவலைப்பட்டவங்க இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்துக்கிறதுக்கு உண்டான வழிவகை சப்தக்கண்ணியர் வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக போகிறத கண்கூடாக பார்க்கலாம். கோச்சார கிரகங்களுடைய அமர்வை பார்த்து தான் ராசி பலன்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். 4ஆம் வீடு விருச்சிக ராசிக்கு 4ஆம் வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இந்த இடத்துல சனியுடைய அமர்வு இருக்குது. சனி வந்து 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது தாய் வீடோட நமக்கு வந்து சம்பந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் அன்புக்காக ஏங்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா நமக்கு சுகபோக வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் சனியுடைய அமர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கும். அதாவது சட்டுன்னு எல்லா விஷயம் நடக்காமல் ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்காக பலவிதமான போராட்டங்கள் நம்ம செய்யறதுக்குண்டான வாய்ப்பு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துக்காக ஒரு 2 நாள் முயற்சி பண்ணுவாங்க கிடச்சிரும், நம்ம 2 வருஷம் முயற்சி பண்ணி கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். இதுதான் விருச்சிக ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். காரணம் கிரகங்களுடைய அமர்வுகள் மட்டுமே தான் தவிர விருச்சிக ராசிக்கே இப்படித்தான் அப்படின்னு நீங்களாக வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சனியுடைய நகர்வுக்கு அப்புறமா உங்கள் எண்ணங்கள் எல்லாமே நல்லபடியாக நிறைவேறதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4ஆம் இடத்து சனி அப்படின்னு பார்க்கும்பொழுது சில உறவுகள் நடுவில் கருத்து முரண்பாடுகள் வரத்துக்குண்டான காலகட்டங்கள்
கஷ்டங்களாக இருக்கும், சிலர் வந்து நம்மளை கண்டுக்காமல் ஒதுக்கி வச்ச மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து மனசில் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கிரகங்களுடைய அந்த காரகத்துவத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதனால் நீங்கள் தெளிவாக இருங்க, உங்கள் பிரச்சனைகள் அது கிடையாது அப்படின்னு நம்புங்க. அதே மாதிரி சுகபோகம், அதாவது எப்பயுமே என்ன சொல்லணும்னா, தாயாஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம்னு சொல்கிறோம். சுகஸ்தானத்தில் சனி இருந்ததுன்னா எல்லா விதமான விஷயங்களையும் அனுபவிக்க விடாது. சில விஷயங்களில் கட்டுப்பாடுகள் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது வெளியூர் போகலான்னு பிளான் பண்ணால் சட்டுன்னு நடக்காது. பண அளவில் கொஞ்சம் கட்டுப்பாடுகள், எல்லா விஷயத்துலையுமே நம்ம பிளான் பண்ண மாதிரி அது ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த காரணம் தான் சனி நகர்வுக்கு அப்புறமா எல்லா விஷயமுமே துரிதமாக நடக்கிறதுக்குண்டான காலகட்டமாக இருக்கும். அடுத்து ஐந்தாம் வீடு. ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இங்கே வந்து ராகுவுடைய அமர்வு இருக்குது. ராகு வந்து ஐந்தாம் வீட்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சில விஷயங்கள் இழுத்து ஒரு இழுபறியாக போய்கிட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட பல விஷயங்கள் நன்மையாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. உங்களுக்கு கண் கூட தெரிகிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பின்னாடி நடக்கிற எத்தனையுமே நல்ல பாசிட்டிவாக போகிறதுக்குண்டான காலகட்டமாக தான் இருக்கும். எப்பயுமே பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு வந்திருக்கும் பொழுது மறைமுக வருமானங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பிள்ளைகளால் சின்ன சின்ன செலவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெளியூருக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது சாதகமாகத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பணும், படிப்பு ரீதியாக அனுப்பணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். சனியும் ராகுவும் இணைவு பெற காரணத்தினால தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ மன ஓய்வு அப்படின்றது தேவையே கிடையாது. நீங்கள் பிள்ளைகள் வழியில் பெருமை சேர்க்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னேற்ற பாதையில் போய்கிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக எல்லாமே முன்னேற்றமாக தான் போய்கிட்டு இருக்கு. அது கைக்கு வர்றதுக்கு சின்ன சின்ன தடைகளோடு வருது, அவ்வளவு தான். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு கைக்கு வரப்போகுதுன்றதை முழுசாக நம்புங்க. தடைகளோடு வர்றது தான் விருச்சிக ராசிகளுக்கு நடக்கக்கூடிய சில சில விஷயங்கள். அந்த காரணத்தினால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. மற்றபடி எல்லாமே நன்மையாக தான் போய்கிட்டு இருக்குன்றதை நம்பணும். அடுத்து ஆறாம் வீடு. ஆறாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் தான் உட்காந்துருக்கு, அதாவது செவ்வாய். செவ்வாயுடைய அமர்வு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அப்படின்ற காரணத்தினால நமக்கு வந்து நோய் ரீதியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி ராகு செவ்வாய் இந்த மூணுமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும்பொழுது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப பத்திரமாக போகணும். அதிவேகமாக போகிறது கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அடிபடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த காரணத்தினால. ஆறாம் வீட்டில் செவ்வாய் இருக்குன்னா மருத்துவ செலவுகள் செய்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. இதை வச்சு பயப்படுத்துறதுக்காக இல்லை, ஜஸ்ட் ஒரு ப்ரிகாஷனுக்காக சொல்கிறேன், உஷார்படுத்திக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதிரி ஸ்தானம். பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து அங்கே உட்காந்துருக்குன்னு பொழுது பின்னாடி நம்மளை பற்றி நெகட்டிவாக யாரும் பேசவே முடியாது. நெகட்டிவாக பேசினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தாக்கத்தை காமிச்சிடும். இந்த காரணத்தினால பேக்ரவுண்ட்லேயும் நமக்கு நல்ல பேர் தான் போய்கிட்டு இருக்கும், பாசிட்டிவான வைப் இருக்குது அப்படின்றத முழுசாக நம்புங்க. அடுத்து ஏழாம் வீடு. ஏழாம் வீட்டில் வந்து நமக்கு குருவுடைய அமர்வு இருக்குது, கலத்திரஸ்தானம். ஸோ கலத்திரஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால பலவிதமான முயற்சிகளில் இதுவரைக்கும் தடையாக போய்கிட்டு இருந்த அத்தனையுமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா இருந்து அது பாசிட்டிவாக போகிறதையுமே கண் கூட பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை குருவுடைய ஏழாவது பார்வையாலையும் பார்க்குற காரணத்தினால நமக்கு பலவிதமான நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பான உள்ள இந்த ஒரு வருஷத்துக்கே உங்களுக்கு இருக்குது. அதுவும் இந்த ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைவு பெறாத விஷயங்கள் எல்லாமே நிறைவு பெறத்துக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். பார்ட்னர்ஷிப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு நல்ல பார்ட்னர்கள் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பண வருமானங்கள்லாம் வந்து உயர்வாகத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் போடுறதுக்குண்டான பார்ட்னர்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். லோனுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தங்கு தடை இல்லாமல் லோன் வர்றதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏழாம் இடத்து குரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக காத்திருக்கவங்களுக்கு அந்த சுப செய்திகள் வர்றதுக்குண்டான காலகட்டம். திருமணம் ஆகிறது, குழந்தை பிறக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தங்கு தடை இல்லாமல் நடக்க போகுது ரொம்ப நாள் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்த நபர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அவங்க திருப்பி வந்து ரீயூனியன் ஆகிறதுக்குண்டான காலகட்டமும் இது தான். ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டியது மட்டும்தான். மனசில் சந்தோஷம் அப்படின்றத நீங்கள் நிலைநாட்டிக்கிட்டீங்கன்னா இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அதிர்வுகள் இன்னும் வேகமாக நடக்கிறதுக்குண்டான காலகட்டமாக இருக்கும். அடுத்து எட்டாம் வீடு. சூரியன் மற்றும் சுக்கரன் அமர்ந்திருக்கு, இது ஆயுள் ஸ்தானத்தில். ஸோ ஆயுள் ஸ்தானத்தில் சூரியனும் சுக்கரனும் அமர்ந்திருக்கிறது சில நல்ல விஷயங்களை எடுத்து கொடுக்கும். அதே சமயத்தில் சுக்கரன் ஆயுள் ஸ்தானத்தில் வந்திருக்குன்னா உடம்பில் வந்து சர்க்கரையோட அளவை சரி பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் சூரியன் இருக்கிறதுனால எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள்னு வந்ததுன்னா தள்ளி போடவே போடாதீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் உடனே அதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருங்க. இதை நம்ம பார்த்துக்கிட்டாவே போதும், பெரிய பிரச்சனைகள் வரத்துக்குண்டான
போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கிரக அமர்வுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறது பலவிதமான நன்மைகளையும் சேர்த்து கொடுக்கும். தொழில் முன்னேற்றம் ஆகிறது, வீடு வாசல் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் உங்களை நீங்கள் செலுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான காலகட்டமாக இருக்கும். வரவுகள் இரட்டிப்பாகிறதுக்குண்டான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து 9 வீடு, பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய அமர்வு இருக்குது. பாக்யஸ்தானத்தில் புதன் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது வருமான உயர்வுகள் ஏற்படுறதுக்குண்டான காலகட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக குழந்தைகளால் நமக்கு வந்து பெருமை சேர்க்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளுக்காக காத்திருக்கவங்க, அதாவது குழந்தை பிறக்கலன்னு காத்திருக்கவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறதுக்குண்டான காலம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உதிரி வருமானங்கள் வரத்துக்குண்டான நேரம், உங்களுக்கு கடன் அடையிறதுக்குண்டான ஒரு இனிஷியலாக ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் கடன் அடைப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது தான் இந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன். அப்புறம் வந்து நீங்கள் பாக பிரிவினைகள் அப்படின்ற விஷயங்கள் இழுத்துகிட்டே போகுது, நமக்கு வரவேண்டியதை பிரித்து கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அதை பற்றின பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கிறதுக்குண்டான காலமாக இருக்கும். அதாவது தந்தை வழியிலிருந்து நமக்கு பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். தந்தையுடைய வேலையை நம்ம எடுத்து செய்யறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 11 வீடு, லாபஸ்தானம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேதுவுடைய அமர்வு இருக்குது. கேது வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிற காரணத்தினாலேயே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலவிதமான விஷயங்கள் தடையாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லாபம் வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் அதில் கொஞ்சம் சின்ன சின்ன நஷ்டங்கள் வர மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். இன்றைக்கி இந்த விஷயத்த செஞ்சிடலான் இருப்போம், ஆனால் அதை செய்ய முடியாமல் போயிடும். ஸோ தடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் ஏற்படுத்தக்கூடிய, அதாவது வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல கேது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரகத்துவமே அதுக்கு தெரிஞ்சது சுருங்க வைக்கிறது தான். ஸோ கேதுன்னா சுருங்க வைக்கக்கூடியது அப்படின்றது. ஸோ இந்த வரவுகளை ஏற்படுத்தாமல் அதை சுருக்கி விட்டுடுது. இந்த காரணத்தினாலேயே வரவுகள் வராமையே தடையாக போய்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை கேதுவுக்கு கிடைக்கிறதுனால கேது தன்னுடைய காரகத்துவத்தை குரு பார்வைக்காக இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதாவது அப்படியே நேர்மாறா சுருங்கக்கூடியது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வருமானம் இரட்டிப்பாகிறதுக்குண்டான வாய்ப்பையும் கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும். நிதானமாக இருங்க. அதாவது நமக்கு இந்த ஜூலை மாதம் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே திறம்பட நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கண்டிப்பான முறையில் உண்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரக அமைவுகள் காரணமாக பல கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையை உட்கார்ந்துருக்கு. ஸோ இந்த எல்லா விஷயமுமே நமக்கு நல்ல வருமானத்தை உயர்த்தி கொடுக்கறதுக்குண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ பரிகாரத்தை பற்றி பார்த்துடலாம். ஜூலை மாதத்திற்கான வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு அதிக சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தடைகளை விளக்கிறதுக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு அப்படின்றது சிறப்புகள் கண்டிப்பான முறையில் கொடுக்கும். சிகப்பு கலரை யூஸ் பண்ணுங்கள். அடிக்கடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. அப்படின்னா ஒரு சின்ன கர்ச்சீஃபாவது வச்சுட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா ரெட் கலர்லேயே எல்லா டைம்லேயும் நம்ம ட்ரெஸ் போட்டுக்க முடியாது அப்படிங்கிறதுனால சிகப்பு வந்து கையில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து பலவிதமான நன்மைகளை உங்களை ஈர்த்து கொடுக்கறது வழிவகை செஞ்சு கொடுக்கும். கோச்சார கிரகங்களின் அமர்வு பிரகாரமா இந்த பலன்கள் கணிக்கப்படுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு 3 இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம். இந்த இடத்துல சனியுடைய அமர்வு இருக்குது. சனி வந்து 3 இடத்துல அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகோதர சகோதரிகள் வழியில் வந்து நமக்கு அன்பு, ஆதரவு, நட்பு இது எல்லாமே கிடைக்கும். பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அது தீர்ந்து ஒற்றுமையாக இருக்கிறதுக்குண்டான வழிகள் பிறக்கிறதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சிகளாக சில விஷயங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போம். இதை கண்டிப்பாக இப்போ செஞ்சிடணும், பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வீடு கட்டுறதாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் நம்ம தொடர் போராட்டங்களையே இருந்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சற்று மந்த நிலையில் தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்ல நகரக்கூடிய சனி அங்கே அமர்ந்திருக்க காரணத்தினால சட்டு சட்டு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பண்ண விடவே விடாது. இந்த ஒரு ரீசன் தான். அதே சமயத்தில் சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிரகங்களுடைய பார்வை கிடைக்கிற பட்சத்தில் சற்று வந்து வேகமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. சனி பெயர்ச்சி அடைகிற வரைக்கும் பெரிய பெரிய விஷயங்கள் வந்து கைக்கு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகளோடு வர்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். ரொம்ப நிதானமாக இருந்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள் நமக்கு தைரியஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எதையோ, அதாவது என்ன விஷயமாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தைரியமான மனப்போக்கு இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக இருக்கும். நண்பர்கள் வழியில் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். நட்பு வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சில நன்மைகள் வர்றதுக்குண்டான காலமாகவும் இருக்கும்.
சில நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சகோதர சகோதரிகள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்களோ அதே மாதிரியாக நட்புகளும் அதே சப்போர்ட்டில் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை தென்படுத்து. அடுத்து நான்காம் வீடு சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம். தாயார் ஸ்தானத்தில் ராகு இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சின்ன சின்ன சுகவீனங்கள் வரும், அதை உடனே சரி செஞ்சுக்கோங்க. மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் தலை தூக்குற மாதிரியே இருக்கும். அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தில் ராகு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுகபோகமாக வாழ வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் மறைமுகமாக செஞ்சு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. உடனே வரலையினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பயுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போகக்காரகன் ராகு அப்படிங்கிறதுனால சுகஸ்தானத்தில் உட்காரும் பொழுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடும். சில நல்ல விஷயங்கள் ஹிடனாக வரக்கூடிய நமக்கு வருவாய்கள் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் வர வச்சு கொடுக்கறது. அதுக்கப்புறம் பாக பிரிவினைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக வர்றது. இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாமே ராகு வந்து நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால கண்டிப்பான முறையில் வரும். நல்ல ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஐந்தாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய அமர்வு இருக்குது. செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்ததுன்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பான முறையில் பண்ணியே ஆகணும். கோபக்கார கடவுள் தான், அப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு சில நன்மைகள் கரெக்டாக செய்கிறதுக்குண்டான காலம். புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நல்ல செய்தி வரத்துக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அஞ்சில் செவ்வாய் இருக்கிற பட்சத்தில் காரசாரமான விவாதங்கள்லாம் வரத்துக்குண்டான காலமாக இருக்கும். ஏன்னா கோபத்துக்குண்டான கடவுள் இல்லையா செவ்வாய், அந்த காரணத்தினால. ஸோ கோபத்தை குறைச்சிக்கோங்க, ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் எல்லா விஷயத்தையும். செலவுகள் கட்டுக்குள் வரத்துக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எதிர்பார்த்த வரவுகள் கொஞ்சம் தாமதமாகிறதுக்குண்டான காலமாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஆவரேஜான இன்கம்ல எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரியான சூழ்நிலை தெரியுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்தில் செவ்வாய் இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றத்துக்கு போகிறதுக்குண்டான காலமாக இருக்கும். செய் தொழிலில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முற்போக்கு காணப்படும். ரொம்ப மந்தமாக இருந்த வேலை கூட பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாக போகிறதுக்குண்டான காலமாக இருக்கும். ஆறாம் வீடு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய அமர்வு இருக்குது. குரு வந்து ஆறில் உட்காந்துட்டாரு, மறைவு இடத்துல உட்காந்துருக்காருன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாட்பட்ட வியாதிகள் ஏதாவது இருக்குது, அதுக்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு ஏங்கினவங்களுக்கு கண்டிப்பான முறையில் குரு அமர்வுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த மருத்துவ செலவுகள்லேருந்து வெளியே வரலாம். அதே சமயத்தில் ஆயுள் குறைபாடுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆயுள் விருத்தி ஏற்படும். இதெல்லாம் கம்பல்சரி கண்டிப்பான முறையில் நடந்தே தீரும். ஆறில் குரு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மறைமுகமாக தொழிலில் இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாருமே நம்மக்கிட்ட இருந்து போயிடுவாங்க. அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால நம்மக்கிட்ட இருந்து அவங்க விலகிடுவாங்க. எதிரிகள் பயப்படக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்றது கிடைக்கும். நல்ல நட்புகள் சேர்கிறதுக்குண்டான காலமாக இருக்கும். வேலையிலையும் நல்ல முன்னேற்றமான வழியில் போகிறதுக்குண்டான காலமாகவே இருக்கும். உடல்நிலை வந்து பார்த்திங்கன்னா புத்துணர்ச்சியோடையும் புது தெம்போடையும் மனத்தெளிவு இது எல்லாமே அழகாக உங்களுக்கு கண்கூடாக பார்க்குற மாதிரி ரொம்ப கிராஜுவலாக இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டு. உடனே மிராக்கலாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மிராக்கல்ஸ்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப சின்ன சின்னதாக இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். குரு பயிற்சிக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாத காலம் நீங்கள் வந்து பொறுத்திருந்து பார்த்தீங்கன்னா அந்த 90 நாட்கள்லேயே பலவிதமான நன்மையான பலன்களை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்து ஏழாம் வீடு களத்திரஸ்தானம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சுக்கரன் அமர்ந்திருக்கு. களத்திரஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்க கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று சேர்கிறதுக்குண்டான காலமாக இருக்கும். கூட்டுத் தொழில் செய்யக்கூடியவங்க பார்ட்னர்ஷிப் வந்து நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்கல அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல பணம் முதலீடு செய்யக்கூடிய நபர்கள் கூட்டுத் தொழிலுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பண நெருக்கடிகளிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். கடன்கள் அடையிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. சூரியன் அங்கே அமர்ந்திருக்க காரணத்தினால அரசு வழி தொடர்புகள் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நடக்கலைன்னு ரொம்ப நாள் அலைஞ்சு தெரிஞ்சிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டக்கு நடக்கிறதுக்குண்டான காலமாக இருக்கும். சுக்கரன் அங்கே அமர்ந்திருக்க காரணத்தினால வாழ்க்கை துணையாக சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் உங்களுக்கு கரெக்டான முறையில் வந்து சேரும். புத்தி கூர்மை அதிகமாக ஏற்படுறதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எட்டாம் வீடு. எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய அமர்வு இருக்குது. புதன் 8 அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, நரம்பு சார்ந்த வலிகள், தோல் சார்ந்த ஏதாவது ஒரு அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதை பார்த்து சரி செஞ்சுக்கோங்க.
ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு விஷயம் சாப்பிட்டோன்னா அது செரிக்காமல் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் அமைப்பு காரணமாக நடக்கிறது தான். நம்ம கிரகம் இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டோட அளவை குறைச்சிக்கோங்க. அதாவது 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு 3 இட்லியே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மருத்துவ செலவு வரத்துக்கு உண்டான அவசியமும் இருக்காது, உடல் உபாதைகள் வரத்துக்கு உண்டான அவசியமும் இருக்காது. இதை ஃபாலோ பண்ணால் போதுமான விஷயம். 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேது உடைய அமர்வு இருக்குது. கேது அமர்ந்ததில் இருந்தே, அதாவது அது 11ஆவது வீட்டில் இருக்கும்போதும் சரி 10ஆவது வீட்டில் இருக்கும்போதும் சரி, நமக்கு வருமானத்தில் பலவிதமான தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ 10ல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 10ல் உட்காந்ததில் இருந்தே வியாபாரம் பெருசாக இம்ப்ரூவ் ஆகவே இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படின்ற மாதிரி தாக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாருங்கள், இப்போ கிராஜுவலான இன்கம் ஏதோ வருது, குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியே தான் போய்கிட்டு இருக்கும். குரு நகர்வுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய 5வது பார்வை கேதுவுக்கு கிடைக்கிது. இப்போ வந்து குருவும் கேதுவும் சேர்ந்த மாதிரியான ஒரு சம்பந்தம் ஏற்படுற காரணத்தினால கேதுவுடைய தாக்கம் அப்படின்றது ரொம்பவே குறைவாக குறைஞ்சிட்ருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுநாள் வரைக்கும் இருந்த பெரிய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தளர்வாகி குறையிறதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதாவது குரு பயிற்சியிலிருந்தே நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடனே கிடைக்குமானா அப்படி கிடையாது, ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்கிறதையும் பார்க்கலாம். ஸோ தொழில் முன்னேற்றம் அப்படின்றது இதுக்கப்புறமா ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு குரு பயிற்சிக்கு முன்னாடி மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப பீக்கில் கஷ்டத்தில் கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா குரு வந்ததுக்கப்புறமா கேதுவுக்கு அந்த பலம் கிடைக்கிற காரணத்தினால தொழில் முன்னேற்றம் அடையாமல் கையில் வருமானம் இல்லாமல் ரொம்பவே நொடிஞ்ச மாதிரியான சூழ்நிலை, மன அழுத்தம், இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே கண்டிப்பான முறையில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த ஜூலை மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறமா ஒரு 2 மாதம் கிட்ட ஆயிடுது இல்லையா, அந்த காரணத்தினாலேயே தொழில் வந்து அழகாக முன்னேறி போகிறதையும் கண்கூடாக பார்க்க முடியும். பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, புதிய முயற்சிகளில் வெற்றி, புதுசாக நீங்கள் கம்பெனி மாறணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுசாக ஏதாவது சின்ன தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறீங்கன்னா அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான காலமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் ஏதாவது லோனுக்கு போகணும் அப்படின்னாலும் தங்கு தடையில்லாத லோன்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது உட்காந்துருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய வீடு. இப்போ வந்து கேது புதன் அதுக்கப்புறம் குருவுடைய சேர்க்கை மறைமுகமாக ஏற்படுது. இந்த காரணத்தினால உங்களுக்கு கடன் வந்து கிடைக்கணும் அப்படின்னாலும் வாய்ப்புகள் உண்டு, கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் நல்ல முற்போக்கு நிலைமையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கவலையெல்லாம் பட வேண்டாம், நல்ல முன்னேற்ற பாதையில் தான் போய்கிட்டுருக்கு. ஜூலை மாதத்திற்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு செய்யுங்க. சிவ வழிபாடு தினமும் செய்யலாம். அதுக்கப்புறமா உங்களால் முடிஞ்சப்போ ஞாயிற்றுக்கிழமைகளை போய் கோவிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வாங்க. வெள்ளை ஆடைகளை பயன்படுத்துங்க. இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தடைகளை நிவர்த்தி பண்ணி பெருமளவில் உங்களுக்கு வந்து உயர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கோச்சார கிரகங்கள் அமர்வு பற்றி தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு 2வது இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனியுடைய அமர்வு இருக்குது. குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். இங்கே வந்து சனியுடைய அமர்வு இருக்கிற காரணத்தினால குடும்பஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பண ரீதியான விஷயங்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படுறதுக்குண்டான காலமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம நினப்புக்கு நடக்காமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதை வச்சு நம்ம வந்து மனம் வந்து கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல கிரகங்களுடைய பார்வையும் இருக்குது, ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒற்றுமை எல்லாமே இருக்கும், அன்பு பாசம் இதெல்லாம் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். குடும்பத்தில் மதிப்பு மரியாதை இது எல்லாமே உயர்வாக இருக்கும். பணம் அப்படின்னு பார்த்துக்கும்போது நமக்கு வந்து குறிப்பிட்ட அளவு பணம், அதாவது மாத வருவாய்கள் வரக்கூடிய நபர்களுக்கு நிம்மதியாக போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் ஆவரேஜான இன்கம் வர மாதிரியான சூழ்நிலை இருக்கும். ஆவரேஜான இன்கம் வருது அப்படிங்கிறதுனால ரொம்ப குழப்பமெல்லாம் வேண்டாம். சனியுடைய அமர்வு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாதசனியாக வேறு போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் கொஞ்சம் நமக்கு வந்து சின்ன சின்ன கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா, அந்த காரணத்தினால தான். உங்களுடைய பிறப்பு கட்டத்தில் சனியும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தால் இந்த மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட் எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமான நல்ல விஷயங்களை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்து 3ஆம் வீடு தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகு உடைய அமர்வு இருக்குது. ராகு வந்து நமக்கு தைரியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது ஒரே ஒரு விஷயம் நம்ம கண்கூடாக பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குருட்டுத்தனமான தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான அசால்ட்டாக யோசிப்போம் பார்த்தீங்களா, எதுவாக இருந்தாலும் நான் வந்து ஃபேஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு தைரியத்தை ராகு கொடுக்கும்.
அது வந்து நம்மளால் முடியுமா முடியாதான்னு நீங்கள் தான் 10 தடவை யோசித்து முடிவெடுக்கணும். ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு இருந்தால் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடும். அதை நீங்கள் சுதாரித்து பார்த்துக்கோங்க. சகோதர வழிகளில் பாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு பாசமெல்லாம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து உறவினர்களோடு போகிறது, சந்தோஷமாக இருக்கிறது, சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, கோவிலுக்கெல்லாம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 4ஆம் வீடு தாய் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செவ்வாயுடைய அமர்வு இருக்குது. செவ்வாய் 4ஆவது வீட்டில் அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியுடைய நாதனும் அவர் தான். நாதன்றதை விட ராசியில் உச்சம் பெறக்கூடிய கிரகம். அந்த காரணத்தினால நமக்கு வந்து சில நல்ல விஷயங்களை வேக வேகமாக செஞ்சு கொடுப்பார். நமக்கு கோபம் கொஞ்சம் கூடுதலாக வர மாதிரி சூழ்நிலையாக இருக்கும். அதே சமயத்தில் தாயுடன் கருத்து மோதல்கள் வரத்துக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும். எது பேசினாலும் அங்கே வந்து காரசாரமான விவாதமாக போயிடும். அதனால் நீங்கள் பேச்சில் கொஞ்சம் பொறுமையை வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப நிதானமாக இருக்கிறது உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கும். நம்ம நிதானத்தை இழக்கிற பட்சத்தில் தான் இந்த ராகுவாலையும் செவ்வாயாலையும் பிரச்சனைகள் தூண்டி விடப்படும். சனி, ராகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய், மூணுமே பக்கத்து பக்கத்தில் அமர்ந்திருக்கு. இந்த மாதிரியான அமர்வுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்டு சட்டுன்னு பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்குண்டான காலமாக இருக்கும். அதனால் பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தள்ளி போடுங்க, சட்டுன்னு முடிவை எடுத்துடாதீங்க. இது உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய அறிவுரையாகவே இருக்கும். பண ரீதியான விஷயங்களும் நல்ல முற்போக்கு நிலைமை இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு செவ்வாயுடைய தாக்கம் ரொம்ப நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்குண்டான காலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 5ஆம் வீடு. 5ஆம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இங்கே வந்து குருவுடைய அமர்வு இருக்குது. குரு பயிற்சிக்கு அப்புறமாவே பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக போகிறது நாங்கள் கண்கூடாக பார்க்கலாம். குழந்தைங்க படிப்புக்காக நம்ம வந்து பிளான் பண்ண மாதிரி பண்ண முடியும். அவங்களுடைய படிப்பு நல்லபடியாக போகிறதையும் கண்கூடாக பார்க்கலாம். வெளிநாடு தொடர்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்காக பசங்களை அனுப்பி வைக்கிறதோ இல்லை வேலை தொடர்பாக நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பிளான் பண்ணிங்களா, அந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். லோன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு நல்லபடியாக லோன் வரத்துக்குண்டான ஒரு சூழ்நிலையும் உண்டு. புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் உண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ல் குரு இருக்குது அப்படின் பொழுது ஆன்மீகமான சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈடுபாடு கூடுதலாக இருக்கும். கோவிலுக்கு போகிறத பற்றி அதிகமாக நாட்டம் இருக்கும். விரதங்கள் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லையே மூளை வந்து அதுலேயே ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். மௌன விரதங்கள் இருக்கிறது நிறைய மகிழ்ச்சிகளை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா கிரக நிலைகள் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மௌன விரதங்கள் இருந்தீங்கன்னா புதனுடைய தாக்கமும் குறையும். ஏன்னா புதனை வந்து கட்டி போட்ட மாதிரி ராகு உட்காந்துருக்கு. புதன் நீசமாகிற இடத்துல ராகு உட்காந்துருக்கு. ஸோ பேசி பிரச்சனைகள் பெருசாக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தெரியுது. அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் நீங்கள் மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப பெரிய நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுத்துரும். அடுத்து 6ஆம் வீடு எதிரிஸ்தானம் மற்றும் நோய் ஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மற்றும் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கு. இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா நோய் ஸ்தானத்துக்குண்டான விஷயம் அப்படின்னா உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள், அதாவது வயிறு உபாதைகள் வரலாம், சூடால் வரக்கூடிய கண் தொந்தரவுகள், தலை தொந்தரவுகள், இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரலாம், எலும்பு சம்பந்தப்பட்ட தேய்மானங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். சுக்கரனுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து சர்க்கரையோட அளவை செக் பண்ணிக்கோங்க. உடம்பில் சக்கரை வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கிறதுக்குண்டான ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஏன்னா சூரியன் சுக்கரன் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நோய் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காங்க. எதிரி ஸ்தானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 2 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிற பட்சத்தில் நமக்கு எதிரிகளால் பிரச்சனைகள் வராது. பெண்களால் சின்ன சின்ன கருத்து மோதல் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வாய்த்தவரை சொன்ன விஷயத்தை சொல்லி நம்மளை வம்பு கெடுக்கிறதுக்குண்டான சூழ்நிலை வரும். பேச்சில் கொஞ்சம் பொறுமை வேணும்னு அதுக்காக தான் சொன்னேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதுமானது. 6ல் சூரியனும் சுக்கரனும் இருக்கிற காரணத்தினால நமக்கு வருவாய்கள், நமக்கு தேவையான வருவாய்கள் அது இனிதே வந்து சேரும். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஹிடன் வருமானம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதாவது மறைமுகமாக சின்ன சின்னது எதிர்பார்த்துருக்க மாட்டோம், பரிசு பொருளாக வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அடுத்து 7ஆம் வீடு. 7ஆம் வீடு கலத்திரஸ்தானம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய அமர்வு இருக்குது. புதன் 7ல் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பாசிட்டிவாக போகிறதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகள் வழி பெருமை அப்படிங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களால நம்ம வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கிறதுக்குண்டான காலமாக இருக்கும். அவங்கள பார்த்து பெருமைப்படுறதுக்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பு மேலே அதிகமான ஆர்வங்கள் வரத்துக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வருஷமாக இதை படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்த பெரிய ஆளுங்களாக இருந்தாலும்
அதாவது வயசு முதிர்ந்தவங்களாக இருந்தாலும் படிக்கிற ஆர்வத்தை தூண்டிவிடக்கூடிய கிரகம் அங்கே உட்காந்துருக்கு. ஸோ படிப்பு ரீதியான விஷயங்களுக்கு நல்ல மாறுதல்கள் கிடைக்கும். அடுத்து கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பார்ட்னர்கள் வேணும் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நல்ல பார்ட்னர்கள் பணம் முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு பார்ட்னர்கள் அமைவாங்க. வாழ்க்கை துணை மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஆதாயங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு, பரிசு பொருட்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பான முறையில் உண்டு. ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேது உடைய அமர்வு இருக்குது. இது நாள் வரைக்கும் நமக்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பெரிய நல்ல விஷயங்கள் எதுவுமே கொடுக்கலையே அப்படின்ற தாக்கம் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட கேதுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குருவுடைய பார்வை கிடச்சிருக்கு. இந்த காரணத்தினால சின்ன சின்னதாக நல்ல விஷயங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். குட்டி குட்டியாக சின்ன விஷயங்கள் தான் நமக்கு கிடைக்குமே தவிர பெருசாக யோசிச்சிங்கன்னா பெரிய அளவுலலாம் வந்து மிராக்கள் செய்யக்கூடிய கிரகங்கள் அங்கே இல்லை. ஏன்னா குருவுடைய ஐந்தாவது பார்வை கிடைக்கிற காரணத்தினால நமக்கு வந்து சின்ன சின்ன நெகட்டிவ் எல்லாத்தையும் கம்மி பண்ணி பாசிட்டிவாக போகிறதுக்கு உண்டான காலமாக இருக்கும். பித்ரு வழியில் அதாவது தந்தைக்கு உடல்நிலை ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்ததுன்னா அது சரி செய்யறதுக்கு உண்டான காலமாக இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வர வேண்டிய வருவாய்கள் சின்ன சின்ன தடைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு வரத்துக்கு உண்டான காலமாக இருக்கும். ஸோ பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானத்தில் கேது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு நன்மையான விஷயங்களை இத்தனை நாள் வரைக்கும் பார்க்காத நன்மைகளை இதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தந்தை வழி அன்பு ஆதரவு அனுகூலமான சில விஷயங்கள் நடக்கிறது. அவருடைய வேலையை நம்ம வந்து எடுத்து செய்யறதுக்கு உண்டான பாரம்பரியமாக நம்ம வழிவழியாக செய்யக்கூடிய வீட்டு தொழில்கள் இருக்கும் இல்லையா, அந்த தொழில் வந்து நம்ம கைக்கு வரத்துக்கு உண்டான காலமாகவும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப தொழில்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கையில் எடுத்து கொடுத்துட்டு நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு பொறுப்பு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த பாக்யஸ்தானத்தில் குருவுடைய பார்வை விழுற காரணத்தினால பல நன்மைகள் மெல்ல மெல்ல வரப்போகுது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப நிதானமாக இருந்தீங்கன்னா எல்லா நல்ல விஷயங்களுமே அழகாக ஃபேஸ் பண்ணிகிட்டே போகலாம். இனிமே சிரிப்பு அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஜூலை மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மகான்கள் வழிபாடு மற்றும் சித்தர் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. இந்த வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை கண்டிப்பான முறையில் கொண்டு வரும். மஞ்சள் வண்ணம் அதிகமாக உபயோகப்படுத்துங்க. மஞ்சள் வண்ணம் உபயோகப்படுத்துகிற பட்சத்தில் தடைகள் விலகிறதுக்கு உண்டான காலமாக இருக்கும். கோச்சார கிரகங்கள் அமர்வு பொறுத்து தான் இந்த ராசி பலன்கள் கணக்கிடப்படுது. அப்படி பார்க்கும்பொழுது ஜென்ம ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது கும்பராசியில் ஒன்றாம் வீடு, ஒன்றாம் வீட்டில் சனி உட்காந்துருக்கு. சனி வந்து பார்த்திங்கன்னா சுயஸ்தானத்தில் உட்காந்துருக்கிற பட்சத்தில் நமக்கு சில விஷயங்கள் தாமதமாக ஆக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ம சனி போய்கிட்டிருக்கு. ஜென்ம சனி போய்கிட்டிருக்கு, ராசியில் சந்திரன் இருக்க பெறுவாங்க இல்லையா, இப்போ சனியும் சந்திரனும் சேர்ந்துருக்கனால அதிகபட்சமான பயணங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். பயணங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மனக்கு கசப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான காலமாகவும் இருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ராகுவுடைய தாக்கமும் இருக்குது. சனி சந்திரன் ராகு மூன்று இணைவுகள் நடக்கிற காரணத்தினால சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய கோளாறுகளை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மன அளவில் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயங்களை தலையிடாமல் இருக்கிறதே போதுமானது. ஜென்ம சனி அதிகபட்சமான செலவுகளை இழுத்து வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ புது புது செலவுகளில் உங்களை நீங்கள் இணைச்சிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். ஜென்ம சனி நடக்கிற காலகட்டத்தில் கடனாளியாக மாறுறது அப்படின்றது தான் விதிவசமாக நடக்கக்கூடியது. அதுவும் வந்து ஆட்சி சனி அப்படிங்கிற காரணத்தினால பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்லுவோம். பெரிய அளவு பிரச்சனைகள் வரலைனாலும் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது பிரச்சனை தான். அதனால் புது புது பிரச்சனைகளை தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு மிகவும் நன்மை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகுவுடைய அமர்வு இருக்குது. ராகு வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கும்பொழுது எப்படி இருக்கும்னா வீட்டுக்குள்ளே இருக்கும்பொழுதே நம்ம தனிச்சு இருக்கிற மாதிரியான ஃபீலிங் இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட மிங்கிலாய் பேசுகிறதுக்குண்டான ஒரு சின்ன மனப்போக்கு கூட வராது. என்ன ரீசன்னா ராகு வந்து ஒதுங்கி இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு கிரகம். எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறதுக்கு உண்டான தன்மையை நம்ம மனசுக்கு கொடுக்காது. நமக்கே பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிற இன்ட்ரெஸ்டே வராது. கொஞ்சம் மன அழுத்தங்கள் ஜாஸ்தியாக இருக்கிற காரணத்தினால சனி ராகு இணைவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக தொழில் ரீதியான விஷயங்களை வரவுகளை இன்கம் வந்து நிறைய வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும், ஆனாலும் நமக்கு வரவுகள் அப்படின்றது மேலே மேலே வந்துக்கிட்டே இருக்கும். தாராளமாக செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம செய்வோம். ஆடம்பர வஸ்துக்கள் வாங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வாங்குவோம். பொருட்கள் வாங்கிறது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே
நமக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பான முறையில் செய்யும். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, 10 ரூபா வரவுன்னா 15 ரூபா செலவுன்னு, அந்த மாதிரி சூழ்நிலையில் வைக்கக்கூடியது தான் இந்த ராகு. ஸோ நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஆசைகள் அதிகமாகிறதுக்குண்டான காலமாக இருக்கும். அதனால் நீங்கள் இரண்டாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா செலவை கட்டுப்படுத்தணும். புது புதுசாக நமக்கு ஏதாவது ஒரு ஆவல்கள் வந்ததுன்னா கூட அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போட பழகுங்க. இப்படி பண்ணாலே போதும், ஜென்ம சனி வந்து உங்களை ஒரு பெரிய கடனாலையாக மாற்றி விட்டுடும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிற சமயத்தில் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அடுத்து மூன்றாம் வீடு சகோதரஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அமர்ந்திருக்கு. செவ்வாய் சகோதரஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் கூட பிறந்தவங்க பேச்சை காது கொடுத்து கேட்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். அவங்களுடைய அறிவுரைகள் கேட்குற பட்சத்தில் பல விஷயங்களை நமக்கு நன்மை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தைரியம் அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். செவ்வாய் அமர்ந்திருக்குன்னா சும்மா சொல்லவே வேண்டாம், கோபம் கூடுதலாக வரும். எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கக்கூடிய அசாத்தியமான தைரியம் வரக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியான விஷயங்கள் என்னால் முடியும், நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சிங்கிள் ஆர்மியாக இருந்து ஒரு ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு தைரியங்கள் கூடுதலாக இருக்கும். ஆனாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் ராகுவும் பக்கத்து பக்கத்தில் இணைஞ்சிருக்கிற காரணத்தினால எவ்வளவு தைரியமாக இருந்தாலும் நிதானம் ரொம்ப தேவை. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா ராகுக்கும் செவ்வாவுக்கும் செட் ஆகாது. இந்த காரணத்தினால வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ரொம்ப நிதானமாக போகணும். பேச்சிலையும் ரொம்ப சுதாரிப்பு தேவை. இதெல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக வரதையும் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்து நான்காம் வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இங்கே வந்து நமக்கு குருவுடைய அமர்வு இருக்குது. குரு அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு தாயாரோட உடல்நிலையில் ஏதாவது கோளாறுகள் இருக்குது, சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் போய்கிட்டு இருக்கனாலும் அது நல்லபடியாக மாறுறதுக்குண்டான காலம், பலகீனங்கள் சரியாகிறதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். மருத்துவ செலவுகள் குறையறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால எது எப்படி இருந்தாலும் நம்ம நிம்மதிக்கு குறைவு இருக்காது. மனசெலவில் நம்ம சொல்லுவோம் பிரச்சனையாக இருக்குது, தாங்க முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு என்ன சொன்னாலுமே நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்னா இது வந்து நமக்கு இந்த நாலாவது இடத்து குரு வந்து தூங்க வைக்கும், நிம்மதியாக வைக்கும். நல்லபடியாக சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே குரு உட்காந்துருக்கிற பட்சத்தில் நமக்கு போகஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால நிம்மதியாக வாழறது அப்படிங்கிறத கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும். அடுத்து ஐந்தாம் வீடு. ஐந்தாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இங்கே வந்து சூரியன் மற்றும் சுக்கரன் அமர்ந்திருக்கு. இந்த இரண்டு கிரகங்கள் நமக்கு ஐந்தாவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது பலவிதமான நன்மைகளை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் குழந்தை பாக்கியம் உண்டு. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரசு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். ஏதாவது நமக்கு வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம், கிடைக்கல அப்படின்னாலும் தொடர்ந்து நம்ம போராடுற பட்சத்தில் நமக்கு கண்டிப்பான முறையில் அதில் வெற்றி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பண ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் நமக்கு சாதகமாக இருக்கும். சுக்கரனுடைய அமர்வு பண வருவாய்களை இரட்டிப்பாக்கி கொடுத்தே தீரும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி கையிருப்புகள் அதிகமாக இருக்கும். நம்ம சொல்லுவாங்க இல்லையா பண புழக்கம் ஜாஸ்தியாக இருக்கும், நான் அந்த மாதிரி பணப்புழக்கங்கள் அதிகமாகிறதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும், அதை வந்து நீங்கள் பெருசாக மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். வேலைக்கு சாப்பிட்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது, அதை ஃபாலோ பண்ணால் போதும். உணவு கட்டுப்பாடுகள் ரொம்ப முக்கியமாக வேணும். இந்த ஜென்மசனி போயிட்டுருக்க காலகட்டத்தில் எப்பயுமே உணவு கட்டுப்பாடுகளில் தான் நீங்கள் வந்து கோட்டை விட்டுருவீங்க. அதை கரெக்டாக பராமரித்தா போதுமானது, வேறு பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப குதூகலமாக போகும், மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. அடுத்து ஆறாம் வீடு. ஆறாம் வீடு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய அமர்வு இருக்குது. நமக்கு ஆறில் புதன் உட்கார்ந்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் என்ன மாதிரி இருக்கும்னா கால்களில் சின்ன சின்ன வலிகள் ஏற்படுத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நரம்பு சார்ந்த வலிகள் வரத்துக்குண்டான விஷயமா இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் கூடுதலாக இருக்கிற மாதிரியாக இருக்கும். இப்போ புதனுடைய காரகத்துவங்கள்னு பார்த்திங்கன்னா பேச்சு வந்து என்ன பேசுகிறோம் அப்படின்னு தெரியாதனமாக வார்த்தையை விட்டுருவோம். அதனால தான் நான் உங்களுக்கு நிதானமாக இருக்க சொன்னேன், பேச்சில் சுதாரிப்புன்றது ரொம்ப முக்கியமாக தேவை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதிரி ஸ்தானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து பின்னாடி ஏதாவது புரளி பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் பெருசாக கண்டுக்கவே வேண்டாம். ஏன்னா ஐந்தாம் இடத்து சூரியன் இருக்கிற பட்சத்தில் இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனை ஒன்றும் பண்ண முடியாது, அது மறைச்சிரும். அதனால் எதிரிகள் பற்றிலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேச்சு சுதாரிப்பு இருந்தால் போதுமானது. வருமானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு நல்ல வருமானம் வரத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எட்டாம் வீடு.
எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேது உடைய அமர்வு இருக்குது. எட்டில் கேது இருக்குன்னா மருத்துவ செலவுகள் அப்படின்ற விஷயம் போய்கிட்டே இருக்கும். நம்ம என்ன இருக்கோ இல்லையோ திடீர் திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஏதோ ஒரு சிகிச்சை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியாக இருக்கும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியலையே அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். குரு பயிற்சிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை கேதுவுக்கு கிடைக்குது. இப்போ கேதுவுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறமா இந்த கிடைச்ச இந்த பார்வை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவை குறைக்கும். நீங்கள் மாத்து மருந்துகள் சாப்பிட்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆயுள் விருத்தி ஏற்படும். அதாவது நமக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பதட்டத்தில் இருந்த நபர்கள், ரொம்ப பலகீனமான நபர்கள் எல்லாருக்குமே ஒரு புத்துணர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. புது பொலிவோடு புத்துணர்வோடு செழிப்பாக இருக்கிறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பான முறையில் ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் நீங்கி வளமாக வாழறதுக்கு உண்டான அந்த தன்மையை கண்டிப்பான முறையில் இந்த கேது கொடுத்துரும். ஜூலை மாதத்திற்கான வழிபாடு, அதாவது நமக்கு ஜென்மசினி போயிட்டுருக்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம ஆட்சி செய்யக்கூடிய சனி அங்கே ஆட்சி செய்து உட்காந்துட்டுருக்காரு. இந்த காரணத்தினால குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குலதெய்வத்தில் வழிபாடு பண்ணிங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து தீர்வுகள் கிடைக்கும். மன அழுத்தம் குறைஞ்சி சந்தோஷம் அதிகமாகிறதையும் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். அதிகமாக உபயோகப்படுத்த வேண்டிய வண்ணம் பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் யூஸ் பண்ணுங்கள். வெள்ளை கலரை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பண வருவாய்கள் தடையில்லாமல் வர்றதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். கோச்சார கிரகங்கள் அமர்வை பொறுத்து தான் இந்த ராசி பலன்கள்லாம் கணக்கிடப்படுது. ராசியில் அதாவது சுயஸ்தானம் ஒன்றாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ராகு உடைய அமர்வு இருக்குது. ராகு வந்து சுய வீட்டில் உட்காந்துருக்கு அப்படின் பொழுது பலவிதமான சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். மனதளவில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துருமோ என்ன செய்யறதுன்னு தெரியலையே இதில் நம்ம சிக்கிருவோமோ இந்த மாதிரியான தாக்கங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி எதுவுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் நேர்மையாக நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறைவான ஒரு கிரகம் தான். இந்த கிரகங்கள் இருக்கும்போது நமக்கு பேராசைகள் ஜாஸ்தி வர்றதுக்கு உண்டான காலமாக இருக்கும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆசைகளை தலையிடாதீங்க. நம்மளால் முடியும்னா அந்த விஷயத்தில் இறங்குங்க. முடியாத விஷயங்களில் இறங்கி அதுக்காக கவலைப்படுறது தேவையில்லாத விஷயமா போயிடும். ஸோ ராகு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை இழுத்து விட்டுறக்கூடிய ஒரு கிரகமும் கூட. அதனால் பிரச்சனை வராத மாதிரியான சூழ்நிலையில் உங்களை நீங்கள் காப்பாற்றி வச்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தை சுதாரிப்போடு செஞ்சால் போதுமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். இங்கே வந்து செவ்வாயுடைய அமர்வு இருக்குது. செவ்வாய் இரண்டாவது வீட்டில் உட்காந்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு குடும்பத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே திறம்பட செய்யறதுக்குண்டான காலகட்டமாக இருக்கும். தன ரீதியான வரவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவரவுகள் எப்பயுமே நார்மலாக உங்களுக்கு எப்போ வர்றதும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் தடைகள் எந்த விஷயமும் இருக்காது. செவ்வாய் பக்கத்துலேயே ராகு இருக்கிற காரணத்தினால வண்டி வாகனங்களை போகும்பொழுது நிதானம் ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன அடிப்படுதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்காக பொறுமையாக இருந்தீங்கனாவே போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மதிப்பு மரியாதை இது எல்லாமே ஜாஸ்தியாகவே உங்களுக்கு கிடைக்கும். அந்தஸ்து உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குதூகலமாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உண்டு. எப்பயுமே குடும்பஸ்தானத்தில் கோவக்கார கிரகங்களுடைய அமர்வுகள் இருக்குன்னா விவாதங்கள் அடிக்கடி வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. கோபம் எக்கச்சக்கமாக வர்றதுக்குண்டான காலம். ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். வாழ்க்கை துணையோட கருத்து மோதல்கள் வர்றதுக்குண்டான காலமாக இருக்கும். இந்த காலத்தில் கருத்து மோதல்கள் வந்துன்னா அது பெரிய அளவு சிக்கல்களை உண்டு பண்ணிடும். அதனால் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் நமக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிற காரணத்தினால பேச்சில் நிதானத்தை கொண்டு வந்துருங்க. அப்படி நிதானம் இல்லைன்னா கப்சிப்புன்னு ஆயிருங்க. ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் வருதுன்னா அங்கே நகர்ந்து போயிட பழகிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களில் விரிசல் வராமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். அடுத்து மூன்றாம் வீடு. மூன்றாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது சகோதர ஸ்தானம் மற்றும் தைரிய ஸ்தானம். இங்கே வந்து குருவுடைய அமர்வு இருக்குது. குருவுடைய அமர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான நன்மையான விஷயங்கள் கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும். வீடு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு மராமத்து பண்ணுறது, இடம் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பான முறையில் செய்யலாம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய ஆட்சி பெறக்கூடிய வீட்டில் குரு உட்காந்துருக்கு. அந்த காரணத்தினாலேயே நமக்கு கடவுள் அருளோட நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு செய்கிறதுக்குண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். நிலம் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நகநட்டு வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தவங்களுக்குலாம் இந்த நகநட்டெல்லாம் வாங்கி சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை உங்களை நீங்கள் செலுத்திக்கலாம். பணத்தை சேர்க்கணும் அப்படின்ற திட்டத்தை இப்போ தான் போடுறதுக்குண்டான காலமாக இருக்கும். அடுத்து சகோதர வழியில் அன்பு ஆதரவு இது எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். அந்த பொறுப்புகள் ஜாஸ்தி ஆகிறதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப பொறுப்புகள் தலைக்கு வர்றதுக்குண்டான காலமாக இருக்கும். சூழ்நிலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நன்மையாக போகிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பண வருவாய்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலே வர்றதுக்குண்டான காலமாக இருக்குது.
நான்காம் வீடு, தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சுக்ரன் இணைந்து உட்கார்ந்துருக்கு. இந்த இரண்டு கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா தாயாருக்கு இருக்கக்கூடிய சுகவீனங்கள் சரியாகும் அப்படின்றதுக்கு ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். அதாவது சுகவீனங்கள் நல்லபடியாக மாறுறது, மருத்துவ செலவுகள் குறையிறது, அதுக்கப்புறம் பண வருவாய்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா சுகஸ்தானத்தில் சுக்ரன் உட்காந்துருக்கு அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு வருவாய்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது. உபரி வருமானங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது மாத செலவுக்கு இவ்வளவுன்னு நம்ம கணக்கு போட்டு வச்சுருப்போம். அப்படி இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பணம் வரும், அதை வச்சு ஏதாவது ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணுவோம் பாருங்கள். இந்த மாதிரி சந்தோஷ செலவுகள் போகிறதுக்குண்டான காலமாக இருக்கும், சுற்றுலாவுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்குண்டான காலமாகவும் இருக்குது. வயிறு உபாதைகள் வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது, சுதாரிப்போடு இருந்துக்கோங்க. உணவு கட்டுப்பாடு மிக முக்கியமாக இருக்குது. அதாவது உணவு கட்டுப்பாடை நீங்கள் கருத்தில் வச்சுக்கோங்க. மூணு வேளை கரெக்டாக சாப்பிடணும், இதை ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் போதுமானது. மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய காலம், அதனால் அதை கொஞ்சம் பார்வையில் வச்சுக்கோங்க. அடுத்து ஐந்தாவது வீடு. ஐந்தாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இங்கே புதனுடைய அமர்வு இருக்குது. புதன் அங்கே உட்காந்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு குழந்தை வழியில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். யாராவது குழந்தை பிறக்கணும்னு காத்திருக்கவங்களுக்கு குழந்தைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, அந்த சுப செய்திகள் கேட்கறதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். புதன் வந்து அஞ்சில் உட்காந்துருந்தாவே நமக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும். அதே சமயத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பண வருவாய்கள் நிறைய வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நிலம் வாங்குகிற யோகம் உண்டு, நகை நட்டு வாங்குறது அதே சமயத்தில் வீடு கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது, அதனால் நிதானமாக இருங்க. அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் உட்காந்து ஒன்பதாவது இடத்து ராகுவை பார்க்குது, அதனால் பேசும்போது வார்த்தையை விட்டுறவே கூடாது. ஏன்னா ராகு இருக்கிற இடத்துல புதன் நீசம் அப்படின்ற காரணத்தினால ஐந்தாவது பார்வை ராகுவுக்கும் கிடைக்குது, அதே சமயத்தில் புதனுக்கு ஒன்பதாவது பார்வை ராகுவும் கிடைக்குது. இந்த கிரக பார்வைகள் கிடைக்கும்பொழுது பேச்சு ரொம்ப சுதாரிப்போடு இருக்கணும், ரொம்ப முக்கியம். நம்ம சொன்னது நமக்கே வந்து பின்னாடி பேக் ஃபயர் ஆகிடும், அதனால் வார்த்தை விடும்போது ரொம்ப தெளிவாக பேசுங்க. வார்த்தை பேசும்பொழுதும் வார்த்தை யாருக்காவது நம்ம வாக்கு கொடுப்போம் இல்லைங்களா, வாக்கு கொடுக்கும்போது முடியும்னா கொடுங்க நான் செய்கிறேன்னு, இல்லைன்னா சிரித்த மாதிரி நகர்ந்துருங்க. வாக்கு கொடுத்துட்டு செய்ய முடியலையே அப்படின்னு தவிக்காதீங்க, இந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து ஏழாம் வீடு. ஏழாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு கேது உட்காந்துருக்கு களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானத்தில் கேது இருக்குன்னா வாழ்க்கை துணையோட ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கணவன்கிட்டேயோ இல்லை மனைவிக்கிட்டேயோ எவ்வளவு தான் நீங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் நல்ல பேர் அவ்வளோ ஈஸியாக வாங்கவே முடியாது. என்ன பண்ணாலும் இவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு துச்சமாக மதிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் மனசெல்லாம் வருத்தப்படாதீங்க. உட்காந்துருக்க கிரகத்துடைய தன்மை தான் அங்கே நடக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையோட மனசினமும் நல்லா தான் இருக்கும். இந்த கிரகத்தோட அமர்வு உங்களோட கட்டத்தில் இருக்கிற காரணத்தினால நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல பேர் வரத்துக்குண்டான சூழ்நிலை அப்படின்றது குறைவாக தென்படுது. அதில் சில மாற்றங்கள் உண்டு. ஏன் பார்த்தீங்கன்னா கேதுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிற காரணத்தினால சில சமயம் நமக்கு அக்செப்டன்ஸும் கிடைக்கும். நல்லாயிருக்கு, ரொம்ப பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரியான வார்த்தைகள் கிடைக்கும். என்ன பாராட்டு கிடைக்காது, அந்த ஒரு விஷயம் மட்டும் மைனஸாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க. கேதுவுடைய நகர்வுக்கு அப்புறமா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல நன்மைகள் அப்படின்றது படிப்படியாக கிடைக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். அடுத்து பனிரெண்டாம் வீடு, விரயஸ்தானம். நமக்கு விரயஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய அமர்வு இருக்குது. சனி உட்காந்துருக்கு, அது இல்லாமல் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியோட ஏழரை சனியும் போய்கிட்டே இருக்குது. இந்த காரணத்தினால செலவுகள் அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன செலவை பிளான் பண்ணுவோம், அது பெரிய செலவாக வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், இந்த கிரக நிலைகள் எல்லாத்தையும் பொறுத்து நீங்கள் வீடு கட்டுறதுக்கோ இல்லை மராமத்து பண்ணுறதுக்கோ நிலம் வாங்குறது இந்த மாதிரி அசட்ஸாக பூமியில் பணம் போடுறது இல்லை நகையில் பணம் போடுறது செஞ்சிங்கன்னா தேவையில்லாத பண இழப்புகள் நடக்காமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். எப்பயுமே ஏழரை சனி காலகட்டத்தில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு ஏழரை இருக்க ரெண்டு 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 மூணு ரெண்டு இருக்குது பாருங்கள், அந்த மூணு ரெண்டு வருஷமுமே பணம் வந்து எங்கேயாவது போய் லாக் ஆகிடுறது, யாராவது கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு ஏமாத்துறது, இப்படி இல்லைன்னா ஏதாவது லோனில் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளில் நம்ம சிக்கிடுவோம். அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி ஏதாவது வீடு கட்டுறதுன்றது நமக்கு பின்னாடி சொத்தாக நிற்க போகுது, நகை வாங்குறதும் நமக்கு பெரிய சொத்தாக தான் நிற்க போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத செலவுகள் பண ஏமாற்றங்கள் நடக்காமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ரொம்ப முக்கியமாக யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது. அதுவும் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் நம்ம வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டோம்னா நம்ம அந்த பணத்தை கட்ட வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்துடும். அதனால் எப்பேற்பட்ட உறவுகளாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி இருக்க பழகிக்கோங்க. அது உங்களுக்கு இந்த சனி நடக்கிற காலத்தில் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும்.
ஜூலை மாதத்திற்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கை வழிபாடு செய்யுங்க. துர்கை வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானங்கள் நல்லா உயர்றதுக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும், நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா செவ்வாய் சுக்கரன் செவ்வாயும் ராகும் சேர்ந்துருக்கு அதனால் சின்ன சின்னதாக அடிபடுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குன்னு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு, ஆரோக்கிய குறைபாடுகள் சரியாகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த மாதத்துக்கான வழிபாடு துர்கையை வழிபடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக ஊதா கலர் பயன்படுத்துங்க. ஊதா கலர் பயன்படுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் கண்கூடா நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.